அன்றைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போவோம். வாசிங்க, எபேசிய நிருபம் 4:1-6 நான் வாசி கேட்போம். எபேசியர் 4:1-6. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கண்களை மூடி தேவ செய்திக்காக நம்ம ஆண்டு நோக்கி பார்ப்போம். கர்த்தரோடு பேசும்படியாக இடைவிடும்படியாக வல்ல பிதாவே, நன்றியோடு மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா அந்த வேலையிலும் குமார் நாங்கள் இயேசு நாமத்தின் இடத்துல வருகிறோம். கர்த்தாவே தகப்பனே, எல்லாவற்றையும் பார்க்கலையே, உங்களுடைய வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்திருக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தாவே தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு எங்களோட தேவரை பேசும்படியாக இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆத்மாக்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாக தேவன் எங்களோட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த அடிமை மறைக்கு நீர் வெளிப்படும்படியாக, உங்களுடைய வார்த்தை வெளிப்படும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக ஆளுகை செய்யும்படியாக, இல்லை இருதயங்கள் குளிர்ந்துவிட்டு எரியத்தக்கதான அனுபவம் எங்களுக்கு உண்டாகும்படியாக, உங்களுடைய வேதத்தை அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை தெய்வம் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேத வாக்கியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனதை கட்ட திறக்கும்படியாக, திருவசனத்தை கேட்குறவாய் மாத்திரமில்லை அதன்படி நடக்கிறவாய் நாங்கள் காணப்பட, எங்களையே நாங்கள் வஞ்சிக்காதபடிக்கு எங்களுக்கு தெய்வ நீர் உதவி செய்யும்படியாக உம்முடைய வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தெய்வரையும் நீர் பொறுப்படுக்கும் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தை மையப்படுத்த எங்களை தாழ்த்துக்கிறோம். ஏசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எபேசிய நிருபம் 266 புதிய ஏற்பாட்டில் 4:1, இப்பொழுதும் 1-3 நாம் என்ன செய்வோம், வாசிக்கப்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடவுங்கள் என்றுதான் அந்த அழைப்பின் காரியத்தை தான் நாம் தொடர்ந்து செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக, அதாவது அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன, எபேசு 1:4, அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, குற்றம் அற்றவர் வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசு 2:10, ஏனெனில் நற்கிரியை செய்யும்படிக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்கள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நாம் அவைகளை நடக்க முடியும், அவர் அவைகளை முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அதாவது அவருடைய அவருடைய மகிமைக்கான ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், நம்ம கிரியலை காண்பிக்க வேண்டும். ஏன்னா அது முந்தின வசனம்னா 10 அப்படி சொல்லுது. முந்தின வசனம் வந்து இது ஏனெனில் சொல்லுது. அப்போ 9:8 வந்து ரட்சிக்கப்போ இது ஏனெனில் காரணம் அப்படி சொல்லுது. அப்போ 8:9 கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்போ அடுத்து என்ன சொல்லுதுன்னா, ஏனெனில் நற்கிரியலை செய்யும்படிக்கு, எதுக்காக தேவன் நம்மை ரட்சித்தார் அப்படின்னு சொன்னால் அந்த ரட்சிப்புக்கேற்ற கிரியை நாம் வாழ்க்கையில் காண்பிக்கும்படிக்கு செய்யும்படிக்கு தேவனை செய்த நம்ம ரட்சித்திருக்கிறான்னு சொல்லுது. 3:10 சொல்லுகிறது, சபையின் மூலமாக இப்போது அனந்த ஞானமானது எல்லா துறைத்தனங்களுக்கு தேவனுடைய அனந்த ஞானமானது தெரிய வரும் பொருட்டாக என்று சொல்லி என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ அந்த அனந்த ஞானம் என்று சொல்லுவது வெவ்வேறு சூழ்நிலையில் நாம் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக நாம் மாறியிருக்கிறோம். தெய்வ குடும்பம் என்று சொல்லப்படுகிறோம், காட்ஸ் ஃபேமிலி என்று சொல்லப்படுகிறோம். ஒற்றுமையாக நாம் இருக்கிறோம், அன்பாக இருக்கிறோம். இதெல்லாம் உலகம் பார்த்து, பிரிந்து கிடக்கிற உலகம் இவைகளை பார்த்து இவர்கள் மாத்திரம் ஏன் இப்படி இருக்கிறார்கள், எப்படி இவர்களால் இருக்க முடிகிறது என்னென்று சொன்னால், இவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவருடைய அனந்த ஞானத்தை அவர்களை செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது சேரும் பார்க்குறோம். அதனால தான் இங்கே வரும்பொழுது அந்த எபேசு 4:10 வரும்பொழுது ஆவியின் ஒருமை, ஆவியானவரால் உண்டாயிருக்கிற அந்த ஒருமை, ஏற்கனவே அந்த யூனிட்டி சபையில் இருக்கிறது, ஆவியின் ஒருமையை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறதுனை செய்கிறோம் பார்க்குறோம். சொன்னதை ஜாக்கிரதையாக இருங்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை கிரேக்க இதில் சொல்லப்பட்டிருக்கலாம், உயிரை கொடுத்தாவது என்ன செய்யுங்க, நீங்கள் ஒற்றுமையை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் உயிரை கொடுத்து ஒற்றுமை உண்டாக்கியிருக்கிறார். அந்த உயிர் அந்த ஒற்றுமையை உரிமை நீங்கள் அந்த என்ன செய்யாதீங்க, நீங்கள் கெடுத்து விடாதீங்க, உயிரை கொடுத்தாவது என்ன செய்யுங்க, அதை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். ஒரு டாக்டர்
ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யும்போது எவ்வளோ எவ்வளோ கவனமாக செய்வாரோ அது போல் நீங்கள் அந்த உரிமையை காத்து சபையில் உரிமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அவர் எவ்வளோ ஜாக்கிரதையாக பண்ணுவாரோ அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். அதற்காக ஆவியானவர் உடனே ஆரம்பிக்கிற காரியம் என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே பல செய்தியினுடைய முன்னுரையாக இன்ட்ரடக்ஷனாக சொல்லியிருக்கிறேன். ஆரம்பிக்கும் போதே வேறு எதை குறித்தும் ஆவியானவர் ஆரம்பிக்காமல் அது உரிமையை காத்துக்கொள்வதுன்னு சொல்லும் பொழுது ஆரம்பிக்கும் போதே அவர் எதை குறித்து ஆரம்பிக்கிறாருன்னா குணாதிசயங்களை குறித்து ஆரம்பிக்கிறது நினைச்சு பார்க்குறோம். விசேஷமான குணாதிசயங்களை குறித்து சொல்லுகிறதை பார்க்குறோம். இந்த குணாதிசயங்கள்லாம் யாருடைய குணாதிசயங்கள் என்று சொன்னால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்கள். ஏன்னா இயேசுவை போல மாறுவதற்கு தான் பிதா முன்னறிந்து நம்மளை என்ன செய்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அப்போ இயேசு மிகுந்த மனத்தாழ்மையுடையவராக இருப்பது போல, இயேசு சாந்தமுடையவராக இருப்பது போல, இயேசு நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறது போல, இயேசு அன்பு நிறைந்தவராக இருக்கிறது போல, இயேசு சமாதானத்தை உண்டாக்கினது போல, நாமும் இயேசுடைய பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும், அந்த குணாதிசயங்களை கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே இங்கே சொல்லப்படுகிறதால் நாம் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, தேவன் அங்கே ஏதேன் தோட்டத்திலேயே ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரையும் அவர் சிருஷ்டித்து அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்ன்னு சொன்னால், நன்மை தீமை அறியத்தக்க கனி ஜீவ விருட்சத்தன் கனி என்று சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சாய்ஸ் வைத்தார் இல்லையா. ரெண்டு மரமும் இருந்தது அங்கே, ரெண்டு மரமும் இருந்துச்சு, நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருந்தது, ஜீவ விருட்சத்தின் கனியும் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார். புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய், அதை நீங்கள் தெரிந்து கொள்ளாதீர்கள். எதை தெரிந்து கொள்ளலாம், ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செய்யலாம், அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தேவனால் உண்டாக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆதாம் ஏவாளுக்கு கூட ஒரு சாய்ஸ் இருந்தது. என்ன சாய்ஸ் என்னன்னா, அவங்க முழு ஆண்டவர் அவங்கள ரோபோட் மாதிரி பண்ணலை. என்னன்னு சொன்னால் அவங்கள பொம்மலாட்டம் செய்யலாண்டவர் கயிறு நூலை பிடிச்சி பொம்மலாட்டம் பண்ணலை. மாறாக அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஃப்ரீ சாய்ஸ் கொடுத்துருந்தேன். என்னன்னா அவங்களே வந்து சூஸ் பண்ணும்படியா, இது ரெண்டுலேயும் ரெண்டு காரியமும் இருக்குது, எப்பவும் இருக்குது. நீங்கள் ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆனால் நீ அதை எடுத்துக்காத, அதை சாப்பிடாத, அதை மோசமான காரியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டாம், நலமானது உன் வாழ்க்கையில் என்ன செய், நீ தெரிந்து கொள்ள என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை நினைச்சு பார்க்கலாம். ஆனால் ஆதி பெற்றோர் மனுக்குளம் பாவத்தில் விழும்படியாக எதை ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரோ அதை தான் என்ன செஞ்சாங்க, அவங்க தெரிந்து கொண்டார்கள் என்று செய்ய நம்ம செய்கிறோம், நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே போல் தேவனால் இந்த உலகத்தில் எல்லாரும் மாம்சமான யாவருக்கும் அவர் தான் தேவன், எல்லாரையும் அவர் தான் உண்டாக்கினார். ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்னா அதே போல் சாய்ஸ் கொடுத்தார். அதே போல் சாய்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் உபாகமத்தின் புஸ்தகத்தில் 30 அதிகாரத்துக்கு வரும்பொழுது அங்கே ஆண்டவர் அவர்கிட்ட சொல்கிற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாம். உபாகமத்தின் 30 அதிகாரத்தில் 19 வசனத்தில் வாசிங்க, 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. என்ன சொல்ற பாருங்க, ரெண்டு சாய்ஸ், ரெண்டு இது வைக்கிறேன், ரெண்டு காரியத்தை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஜீவனை வைக்கிறேன், மரணத்தை வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். இப்படி நான் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன்ட்டு ரெண்டு சாட்சி கையெழுத்து விட்னஸ் வர போடுறேன். வானம் பூமியும் சாட்சி, வானம் பூமியும் கையெழுத்து போடுற மாதிரி கணக்கு, வானத்து பூமியும் நான் சாட்சி கையெழுத்து போடுற மாதிரி வச்சு உனக்கு முன்பாக ரெண்டு சாய்ஸ் என்ன நான் வைக்கிறேன். ஆனால் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ எதை தெரிந்து கொள், ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் ஆண்டவர் சாய்ஸ் வைக்கிறார். ஆனால் ஆண்டவரே சொல்கிறாரு, நீ எதை தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் ஜீவனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது எதுக்க, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, உனக்கு உன் நன்மைக்கு தான் நான் சொல்கிறேன், நீ பிழைத்திருக்கும்படிக்கு எதை தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போது கெட்டுப்போன பிரியாணி சரியா, நல்ல சுவையாக மனமாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சாம்பார் சாதம், இப்போ ரெண்டும் வச்சோம்னா கெட்டு போன பிரியாணி, பிரியாணின்னு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர், கெட்டு போனாலும் சாப்பிடுவேன், அங்கே புழு ஓடிக்கிட்டு இருந்தால் கூட நான் சாப்பிடுவேன்னு யாரும் என்ன செய்ய மாட்டேன். என்ன தான் பிரியாணி நமக்கு பிடிச்சாலும் சாப்பாடு ஸ்மெல் அடிக்குது, புழு ஓடிக்கிட்டு இருக்குது, பிரியாணி தான் ஆனால் கெட்டு போயிருக்கு. இது சாம்பார் சாதம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப மனமாக இருக்குது சரியா, இப்போ தான் பண்ணது அப்படின்னு எதை தான் நம்ம தெரிந்து கொள்வோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கெட்டு போன பிரியாணி இல்லை, இந்த சாம்பார் சாதம் நம்ம எடுத்துக்குவோம். அதான் ஞானம், அதான் புத்திசாலித்தனம், அதைத்தான் ஆண்டவரும் சொல்கிறாரு. நீ அது அது பிரியாணி இருந்தாலும் அது கெட்டு போச்சுன்னா அது வேண்டாம் உனக்கு, நீ நல்லது நல்லமானது நல்லமானது எடுத்துக்கொள்ளு, நல்லதை சாப்பிடு, நல்லது எடுத்துக்க அப்படிங்கிறது தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர் சொல்கிறது எடுத்துக்கலாம் பார்க்குறோம். ஜீவனை தெரிந்து கொள்ளு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அவங்களுக்கு அதான் சொன்னார். இதில் ஒரு காரியம் என்னென்னா கவனிங்க, நியூட்ரலாக இருக்க முடியாது. நான் வந்து இதையும் தெரிந்து கொள்ள மாட்டேன், அதையும் தெரிந்து கொள்ள மாட்டேன், நான் பாட்டுக்கு நான் இருக்கேன், நான் பாட்டுக்கு நான் இருக்கேன்னு இருக்க முடியாது. ஏன்னா அந்த 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 காரியமே அப்படி தான். எப்படி அப்படின்னா, நீ நலமானது தெரிந்து கொள்ளலைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இது உனக்கு அடாப்ட் ஆகிடும்.
நீ நலமானதை தெரிந்து கொள்ளலைன்னு சொன்னால் இதோடைய பவர் என்னன்னு சொன்னால், அந்த மோசமான காரியத்தோட பவர் என்னன்னா, நீ நலமானதை சூஸ் பண்ணலை, தெரிந்து கொள்ளலை, அதுக்காக நீ உன்னை ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னால் இவை என்ன செய்யும், உன்னை அது உன்னை தெரிந்து கொள்ளும், அது உன்னை பிடிக்கும். அதான் அதோடய விஷயம், அந்த விஷயத்தோட காரியம். ஏன்னா விழுந்து போன உலகம் இது, சரியா? பாவத்தில் விழுந்து போன உலகத்தில் தான் நீங்கள் நான் இருக்கிறோம். ஆனால் இப்போ நான் வந்து ரெண்டுமே தெரிந்து கொள்ள மாட்டேன், நான் நியூட்ரலாக நிற்கிறேன்னு சொல்லி யாரும் நிற்க முடியாது. ஏதாவது ஒன்று என்ன செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் எதை விரும்புகிறான்னு சொன்னால், தேவன் விரும்புகிற காரியம் நலமானதை, ஜீவனை என்ன செய்யாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கும் இந்த உலகத்தில் சாய்ஸ் இருக்குது, இன்றைக்கு எல்லா மக்களும் முன்பாக சாய்ஸ் இருக்குது. என்ன சாய்ஸு? தேவனோட ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்க அவரை தந்தல் இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார். அப்போது விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுகிறான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். அப்போ உலக மக்களுக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்குது, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்வதோ அல்லது தள்ளுவது. ரெண்டு சாய்ஸ் அவங்ககிட்ட அவங்க முன்பாக இருக்கிறது. நன்மையானது ஜீவனானது என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவன். இயேசு ஏற்றுக்கொள்கிற எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தில் இருந்தாலும் சரி, அவன் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து இயேசுவை அவன் இரட்சகராக தெய்வமாக, எனக்காகத்தான் என்னுடைய பாவத்துக்கு தான் இயேசு சிலுவையில் மரித்தார், ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், என் பாவ கடனை இயேசு சிலுவையில் அடைத்தார், அவர் தான் இரட்சகர் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்வானால், பாவங்களை விட்டு மனம் திரும்புவானால் அவனுக்கு ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் ஒரு குமாரனுக்குள் இருக்கிறது என்பதே சாட்சி, தேவனுடைய சாட்சி. அப்போ குமாரனை உடையவன், இயேசுவை உடையவன், நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் எது இருக்கோ இல்லையா, அவன் எதை உடையவனாக இருக்கிறான்? நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். அல்லேலூயா. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சொல்லுவேன் சொல்லு, நித்திய ஜீவன் இல்லாதவன். அப்போ அந்த சாய்ஸ் எல்லாருக்கும் முன்பாக இருக்கு. நாம் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம்? ஆண்டு ஒரு கிருபையினால் நாம் ஜீவனை தெரிந்து கொண்டோம். கரங்குதலே சொல்லுவோமா, உச்சமலையிலே சொல்லுவோமா? நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே, தேவனுடைய தயவினாலே, கிருபையினாலே நாம் என்ன செய்திருக்கோம்? அவருடைய காரணத்தினால நாம் என்ன செய்திருக்கிறோம்? நம்ம கண்களை அவர் திறந்ததுனால, ஆவியானவர் நம்ம கண்களை திறந்ததுனால, இயேசுவை இரட்சகராக நமக்கு அவர் வெளிப்படுத்தினதுனால, ஆவியானவர் அதை செய்ததுனால, நம்மளை மறுபடியும் பிறக்க வைத்ததுனால நாம் என்ன செய்தோம்? சொன்னால் ஜீவனை, நன்மையானதை, இயேசுவை நாம் தெரிந்து கொண்டோம். அல்லேலூயா. இப்போ இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கிற நமக்கு முன்பாகவும் சாய்ஸ் இருக்கு. என்ன சாய்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒன்று, இப்போ ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆவியான வழிநடத்தினபடியாக நான் என்ன செய்தேன்? இன்றைக்கு இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். சோத்ரம். இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டபடியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. அப்படி வாழாமல் போகிறதுக்கு சாய்ஸ் இருக்கு. அப்படி சாய்ஸ்னால் ஆண்டவரே நீ வாழாமல் போனால் பரவாயில்ல அப்படி சொல்லலை. ஆனால் வேத வசனங்கள் எப்படி சொல்லுதுன்னா, ஆவியின்படி நடக்கிறோம், ஆவியின்படி நடக்க வேண்டும். வேதம் இப்பதான் கவனிங்க, பைபிள் எப்படி, புதிய ஏற்பாடு எப்படி சொன்னா, புதிய ஏற்பாடு நம்மளை அசியூம் பண்ணிக்குது. அசியூம்னா நம்ம எல்லாரும் ஆவியில நடக்கிறவங்க தான் அப்படின்னு எடுத்துக்குது. நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாருமே கண்டிப்பா மனசாட்சி உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்க மனசாட்சி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய கிரயத்தை தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனே, செல்ல குமாரனே பலியாய் கொடுத்ததை அறிந்தவர்கள், அந்த குமாரன் தன்னுடைய ஜீவனையே தந்ததை அறிந்தவர்கள், அகோரமான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதை அறிந்தவர்கள், ரத்தம் சிந்தினதை அறிந்தவர்கள், மறித்து உயிர்த்துனதை அறிந்தவர்கள், கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, மனசாட்சி உள்ளவர்கள், நன்றியர்கள் உள்ளவர்கள், கண்டிப்பா மறுபடியும் அவன் பழைய காரியத்துக்குள்ள போகிறதும், அவருக்கு நடக்கிற நீங்கள் ரோமர் 8 அதிகாரம் வாங்க. ஏன்னா வசனம் பார்த்தா தான் நமக்கு வெளிச்சம். ரோமர் 8 அதிகாரத்தில் எப்படி சொல்லுதுன்னு மட்டும் பார்ப்போம். வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. 8 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளாக இருந்து, ரட்சிக்கப்பட்டவளாக இருந்து, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளாக இருந்து, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நல்ல கவனிங்க இந்த வார்த்தை, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்க போகிறவர்களுக்கு அல்ல. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்க போகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லல, அல்லது மாம்சத்தில் நடவாமல் ஆவியின்படியே நடந்தவர்களுக்கு என்று சொல்லல. ரட்சிக்கப்பட்டப்ப நடந்திய, இப்ப நடக்கல, ஆனா அப்படி சொல்லல.
வசனம் நல்லா பாருங்க, வசனத்தை நல்லா பாருங்க. நடக்க போகிறவர்களுக்கு என்று சொல்லல, நடந்தவர்களுக்கு என்று சொல்லல, ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு. இப்ப நடந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அர்த்தம். அப்ப பைபிள் நம்மளை எப்படி நடக்கணும் சொல்லுது, நடங்கன்னு சொல்றது இல்லை. பைபிள் எப்படி நடக்கிறோம்னு சொல்லுது, நம்மள ஆவியின்படி தான் நம்ம நடக்கிறோம்னு சொல்லுது. பைபிள் ஆவியின்படி தான் நடக்கிறோம்னு சொல்லுது. அப்போ கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பைபிள் சொல்லுது அப்படின்னா அர்த்தம், வேதம் சொல்லுதுன்னா கர்த்தர் சொல்கிறாருன்னு அர்த்தம், தேவன் சொல்கிறாருன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது, நாம் ஆவியின்படி தான் நடக்கிறோம் நடக்கிறோம்னு சொல்லுது. நீ ஒரு நாளில் நடப்ப அப்படி சொல்லலை, ஒரு நாளில் நீ நடந்த அப்படி சொல்லலை, நடக்கிற இப்போ நீ நடக்கிற ஆவியின்படி தான் நீ நடக்கிற. ஆவியின்படினா பரிசுத்த ஆவியின்படி. இங்கிலீஷ் பைபிளை பார்த்தா கேப்டல் லெஸ் போட்டிருக்கோம். ஆவியானவரோட இசைந்து தான் நீ நடக்கிற, ஆவியானவரோட இசைந்து நீ நடக்கிற. ரட்சிப்பின் பாதையிலே அவர் நடத்திக்கிட்டு போகிறார். ரட்சிக்கப்பட்டவனாக நீ நடக்க முடியாது, அவரை நித்திய ஜீவனை நோக்கி உன்னை நடத்திக்கிட்டு போகிறார். அந்த பாதையில் தான் நீ நடக்கிற, இப்படி போல அப்படி தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் தெரிய நான் நாலாவது வசனம் வாசிங்க. நாலாவது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ராலகவனிங்க, மறுபடியும் சொல்லுது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்க போகிற நம்மிடத்தில் இல்லை, ஆவியின்படியே நடந்த நம்மிடத்தில் இல்லை. நல்லா பாருங்க வசனத்தை, என்ன சொல்ற வசனம், ஆவியின்படியே ஆவியின்படியே நடக்கிற நடக்கிற நடக்கிற. இப்போ பக்கத்தில் கை பிடிச்சி, பக்கத்தில் கை பிடிச்சி கேளுங்க. உங்களை தான் அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் நடக்கிறீங்களா? அதான் கேள்வி, அதான் கேள்வி. நடக்கணும். ஆண்டவர் எவ்வளோ எப்படி எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க, எவ்வளோ நம்பிக்கையும் எழுதி வச்சுருக்காரு, எவ்வளோ எதிர்பார்ப்போடு எழுதி வச்சிருக்கிறார், எவ்வளோ ஆசையாக அன்பாக எழுதி வச்சிருக்கிறார். நம்ம அப்படி தான் நடக்கணும். அழகாக சொல்லணும், மாம்சத்தை பற்றி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிற நம்மிடத்தில் அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார், தன்னோட குமாரன் முந்தின வசனம் பாருங்க, ஸ்கீல் போடுங்க, தன்னோட குமாரன் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இந்த உலகத்துக்குள்ள அனுப்பி, பாவ மாம்சத்தின் சாயலை பாவத்தை போக்கும் பலியாக தன்னுடைய ஒரே குமாரனையே இந்த உலகத்துக்குள்ள அனுப்பி, அந்த மாம்சத்தில் இயேசு வந்த அந்த மாம்சத்தில் நம்முடைய பாவங்களை ஆக்கணைக்குள்ளாக தண்டனைக்குள்ளாக தேவன் தீர்த்தார். நம்முடைய பாவத்துக்கு நமக்கு வர வேண்டிய தண்டனை இயேசுவின் சரீரத்தின் மேலே போனது. ஏன் அப்படி செஞ்சார், ஏன்னா இப்போ நாலாவது வசனம் போடுங்க, ஏன் அப்படி பண்ணார், ஏன் அப்படி பண்ணார், நாலாவது வசனம் போடுப்பா. ஏன் அப்படின்னா, மாம்சத்தை இப்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அவர் அப்படி பண்ணார்னு போட்டிருக்கு. அப்போ நடக்கிற நடக்கிற அப்படி தானே சொல்லு பைபிள். அப்போ அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க, நீங்கள் அடுத்த பக்கத்தில் திருப்புங்க, 13 வசனம் வாசிங்க, 8-13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அவர் எப்படி சொல்லியிருக்கு, மாம்சத்தின்படி பிழைக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படலை, ஆவியின்படி தான் நம்ம நடக்கணும். ஆவியின்படி பிழைத்தால் நீங்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கை அழித்தால் நீங்கள் செய்வீங்க, பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைக்கிறதுக்கு நம்ம மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஒரு அலையில் சொல்லுவோமா, அல்லேலூயா. ஆமாம், மாம்சத்தின்படி பிழைக்கிறதுக்கு நம்ம மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அப்போது 14 மேலும் இவர்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, பரிசுத்த ஆவியானோடு இணைந்து நடக்கிறார்களோ அவர்கள் யாராக இருக்கிறார்கள், அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராக பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம அதே ஆவியானவரோட இணைந்து நடக்கணும், இணைந்து நடக்கணும். மாம்சத்துப்படி என்ன செய்ய நம்ம நடக்கக்கூடாது, மாம்சத்துப்படி நடக்க நம்ம ஆவியின்படி தான் நடக்கிறோம்னு பைபிள் சொல்லுது. நடக்கிற உங்களிடத்தில் அப்போ ஆவியானவர் இப்படி தான் நடத்துகிறேன். அப்போ ஆவியானவர் எதற்கு முக்கியமானது, ஆவியானவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதற்கு நாம் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆவியானவர் செய்திக்கு முக்கிய தேவ செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க, தேவ செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏ கரெக்டா,
ஆவியானவர் தேவ செய்திக்கு முக்கியத்துவம் கொடு, நான் தேவ செய்திக்கு முக்கியத்துவம், சரியா? அப்போ அது அட்டன்டிவாக கவனிக்கணும். நம்ம அதே அது முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டு சொல்கிறக்காரி என்ன, அவருடைய வார்த்தை ஆவியானவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆவியான எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, எடுத்து எடுப்புலேயே ஆவியானவர் என்ன பேசுகிறாருன்னா, எபேச 4 அதிகாரத்தில் எடுத்து வேறு எந்த காரியத்தையும் பேசணும், எடுத்து எடுப்பில் என்ன சொல்கிறோம், மிகுந்த மனத்தாழ்மை. அல்லேலூயா. மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பினாலை தாங்கி சமாதான கட்டு அப்படி பேசுகிறார். எல்லா குணாதிசயங்களை பற்றி தான் பேசுகிறார். அப்போ அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்ம வேறு கட்டமாக வேறு காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு கொடுத்தோம்னா வேறு மாதிரி கூட முடிஞ்சிடும். ஒரு கூட்டம் ஆண்டவர் சொன்னார், வந்து முன்னாடி நின்று என்ட சொல்லுவாங்க, அந்நாளிலே வாசிங்க மத்தேயுவில் 7 22 வசனம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றார்கள். தப்பாங்க, இயேசுவே உங்க நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைச்சோம், அது அப்படியே கூட நடந்திருக்கும். அதனால தான் உமாகமம் 13 சொல்றாரு, நடந்தா கூட நீ நம்பாதேங்கிற. எப்படி இருக்கு பாருங்க, நடந்தால் கூட நம்பாதே, அவன் சூப்பர் தீர்க்கதரிசி அப்படின்ட்டு, சரியா? அப்போ தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உன் நாமத்தினால் அற்புதங்கள் நடந்துச்சு, செய்தோம் அல்லவான அர்த்தம், ட்ரை பண்ணோம் அண்டு அற்புதங்களை செய்ய நாங்கள் முயற்சித்தோம் அல்லவா அப்படி சொல்லலை, செய்தோம் அல்லவா, அப்படின்னா நடந்துச்சு, அற்புதங்களும் நடந்திருக்கு. இதெல்லாம் ஏதாவது கெட்ட விஷயமா, இதில் ஏதாவது கெட்ட விஷயம் இருக்கா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்ன சொல்லுவேன்னு சொல்கிறாரு, அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, உமது நாமத்தில் நான் உங்களை ஒரு நாள் அறியலை. அப்புறம் அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அக்கிரம செய்யக்காரரே என்றார். தீர்க்கதரிசனம் உடைச்ச அக்கிரமா, விசாஸ் துரத்துறது அக்கிரமா, அற்புதங்களை செய்கிறது குணமாக்குறது அற்புதங்களை செய்கிறது அக்கிரமா, அதெல்லாம் அக்கிரமம் இல்லை, அதெல்லாம் வரங்கு. ஆனால் ஏன் அவர் இப்படி சொல்கிறாரு, ஏன்னா கவனிங்க, இவளை யாரும் என்ன சொல்லலை, என்ன சொல்லியிருந்தால் ஆண்டவர் சொல்லியிருப்பார், நல்லதுன்னு சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருந்தார், மறுதளிச்சிருக்க மாட்டார், அவரும் என் தெரியாதுன்னு சொல்கிறார். இப்போ என்ன சொன்னால், ஆண்டவரே என்னுடைய வேத வசனத்தின்படி நான் செம்மையாக முழுக்கமாக நடந்தேன் என்பதை நீ நினைத்தருள், இசைக்கிய ராஜா சொன்னது போல சொன்னா அவர் நான் உன்னை அறியேன்னு சொல்வாரோ, உன்னுடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் என்பதை நீ நினைக்கிறோம். உடனே பதில் வருதுங்க, உடனே அந்த ஜபத்துக்கு பதில் வருது, அவன் கண்ணீரை நான் கண்டேன்றார். வசனத்தின்படி வாழ ஆண்டவரே, தெய்வ செய்தி வார வாரம் நான் கேட்டேன், அதன்படி நான் வாழ என்னை ஒப்பு கொடுத்தேன், ஆவியானோட இசைந்து நடக்க என்னை அர்ப்பணித்தேன், அதை நீ நினைக்கிறனும் அப்படின்னு சொன்னால் ஆண்டு சொல்லுவாரா, அக்கிரம செய்யக்காரனே, இனி விட்டு அகன்றுவோம், ஒரு காலம் உன்னை நான் அறியேன்னு சொல்லுவாரா, இல்லை. அப்போ வரங்களை பார்க்கலைங்க, எது ரொம்ப முக்கியமாகுது, ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் எது ரொம்ப முக்கியமாக தெரியுமா, ஆவிக்குரிய வட்டாரத்தை எது முக்கியம், வரம் பெற்ற ஊழியக்காரர் இந்தா வருகிறார், வருகிறார், பரார் வரார், பரார் 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 வரார், வரம் பெற்ற ஊழியக்காரர் என்றார் இல்லையா, அப்படி தான் கிடைக்கு. எதுக்கு முக்கியத்துவம் கிடக்கா, வரத்து பின்னாடி வருது, எபேச 4 அதிகாரத்தில் வரங்கள் பற்றிலாம், ஏன் வரங்கள் தந்திருக்கிறார்ன்றார். ஆனால் எது ரொம்ப முக்கியம், கனி, கனி முக்கியம், ஆவிக்குரிய வட்டாரம் வரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு, அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் தரல, ஆண்டவர் கனி, ஆவியானவர் கனிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். அப்போ அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு அலையில் சொல்லுவோமா, உச்சமாலையில் சொல்லுவோமா, ஆமாம், அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமாங்க, நிறைய விஷயம் இப்படி சொல்கிறோம், நிறைய விஷயம் இருக்குது பைபிளில், இதை பார்க்கலும் அது, இதை பார்க்கலும் அது அப்படி இருக்குது பைபிள் தெரியுமா, சன்மார்ந்த தகன பலிகளை பார்க்கலும்,
கீழ்ப்படிதல் தான் உத்தமம். வழியிலே சொல்லுவோமா? ஆமாம், பலியிடுவதை பார்க்கல, நீதி நியாயம் செய்வது கர்த்தருக்கு பிரியம் சொல்லுது பைபிள். இதை பார்க்கல, அதை தான் அவர் விரும்புகிறார் தெரியுமா அப்படிங்குது. சரியா? நிறைய விஷயம் இருக்கு. மலைகளை பெருக்கத்தக்கதான விசுவாசம் உனக்கு இருந்தாலும் சரி, தூதர் பாஷையை நீ பேசினாலும் சரி, பைபிள் சொல்லுதுல, உன் சரீரத்தையே நீ சுட்டரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாலும் சரி, அன்பு மட்டும் உனக்கு இல்லைனா எல்லாம் வேஸ்ட்னு சொல்லு. அன்பு இல்லைனா நீயே வேஸ்ட். அப்படிதான் பைபிள் தான் சொல்லுது. நான் சொல்ல ஒன்று குறித்து 13 சொல்லுது. பைபிள் எது முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. விசுவாச வரத்தை பெற்றவனாக இருந்தாலும், தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக நீ இருந்தாலும், உன்னையே நீ சரீரத்தை ஒப்பு சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும், அன்பு மட்டும் உனக்கு இல்லைனா இதெல்லாம் சும்மா சத்தம்னு சொல்லுது பைபிள். சும்மா சத்தம், சத்தம், வெறும் சத்தம், சவுண்டு, வெறும் சவுண்டு, சத்தம், அவ்வளோதான். அதில் ஜீவன் இல்லை, அதில் ஜீவன் இல்லை. அப்போ என்ன எதுக்கு முக்கியத்துவம்? ஆவியானவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ ஆவியான எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? கனி, ஆவின் கனி. அந்த ஆவின் கனி தான் அந்த குணாதிசயங்கள் வருது. இப்போ வாசிங்க, இப்போ வாங்க பேச 4 ஒன்றிலிருந்து 3 வசனங்கள் வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். போதும், நம்ம வந்து மிகுந்த மனத்தாழ்மை ஒரு வாரம் பார்த்துட்டோம். ஒரே வார செய்தியில் மிகுந்த மனத்தாழ்மை பற்றி, சாந்தம் ஒரே வார செய்தியில் பார்த்துட்டோம், நீடிய பொறுமையை மாத்திரம் நீடிய பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு வழியில் சொல்லுவோமா? ஆமாம், நீடிய பொறுமையை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருக்கும். முதல் செய்தி நீடிய பொறுமையில், முதல் செய்தி தேவன் நீடிய பொறுமையாக இருக்கிறாருன்னு பார்த்தோம். அந்த நீடிய பொறுமை நம்மிடத்தில் வந்து 3 திசைகளில் செயல்பட, 3 டைரக்ஷனில் செயல்பட வேண்டும். ஒன்று தேவனிடத்தில் நீடிய பொறுமை, இன்னொன்று சூழ்நிலையில் நீடிய பொறுமை, இன்னொன்று பிறரிடத்தில், மனிதர்களிடத்தில், மற்றவர்களிடத்தில் நீடிய பொறுமை. அப்படியா? அதில் நாம் தேவனத்தில் நீடிய பொறுமை, அதில் நோவாய் குறித்து, ஆபிரகாம் குறித்தெல்லாம் என்ன செய்தோம் பார்த்தோம். லேசாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கேன்சல் போயிருக்கவங்கலாம் போனவங்களுக்குலாம் நல்லா ஆழமாக தெரியும். ஏன்னா அவங்க இதில் டிஸ்கஷன் நடக்குதுல்ல, ஒரு சம்பாஷணை என்னும் போது ரொம்ப இன்னும் நல்லா என்ன செய்யும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். கேன்சல் லீடர்ஸ்லாம் நல்லா செய்கிறாங்க, கர்த்தருடைய ஆஸ்வதிப்பாராங்க. அப்போ ஒன்று, நம்ம தேவனத்தில் நீடிய பொறுமையின் காரியத்தை என்ன செய்யப்பா, கடந்த வாரம் சூழ்நிலையில் நீடிய பொறுமை அப்படின்னு செய்தோம் பார்த்தோம். மோசே, தாவீது, யோபு, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நடந்தேன், அதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி லாஸ்ட்டு 3 டைரெக்ஷன் இருக்கா? 3 டைரெக்ஷன் பிறரிடத்துல, மனிதர்களிடத்துல நீடிய பொறுமை, அதுதான் பார்க்க போகிறோம். ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற காரியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்துருலாம். நம்மளை ஒப்பு கொடுப்போம், செய்தி கேட்போம். அப்போ ஆமாம், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தான் நடக்க முடியும். அப்படின்னு கேட்போம். கர்த்தர் இந்த நாளில் விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாரா? நல்ல கரங்குதல்ல சொல்லுவோமா? நல்ல உச்சாமலையில் சொல்லுவோமா? சிலருக்கு இப்போ திக்குங்குது, ஐயோ என்னண்ணா 20 கழித்து தான் கர்த்தர் இடைபடுவார்னு வருது, ஏன் இவ்வளோ நேரம்? ஆமாம், இவ்வளோ நேரம் ஆண்டவர் தான் பேசினார், ஆனால் இப்போ தானே வருது. ஓ, இன்ட்ரடக்ஷனே இப்போ தான் முடிஞ்சிருக்கா? ஆத்தாடி, எப்போ முடியுமோ, இது எங்கனம் ஆகுமோ ஆண்டவரே. சரி, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இப்போ அங்கே சொல்லுங்க, நீடிய பொறுமை. அப்போ மற்ற இடத்துல நீடிய பொறுமை, இப்போ நான் சொல்ல போகிற, இப்போ நான் சொல்ல போகிற எடுத்துக்காட்ட உதாரணத்தை நீங்கள் நல்லா உள்வாங்கிட்டீங்க. மனிதர்ல நீடிய பொறுமைனா என்ன அப்படின்னு தூக்கத்தில் தட்டி எழுப்பினா கூட, அல்லேலூயா சோத்ரா, மனிதர்கிட்ட நீடிய பொறுமைனா அப்படின்னு தப்புன்னு சொல்லுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் சிக்னலில் ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனிக்கிற மாதிரி கவனிக்கலாம், எல்லாத்தையுமே தான். ஆனால் இந்த இப்போ சொல்ல உதாரணத்தை என்ன கவனிக்கணும்னு சொன்னது, உதாரணம் நமக்கு எது நிற்கதோ இல்லையா? சில சில செய்தி என்ன செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன செய்தி அது பாஸ்டரு அப்படின்னு ஒரு உதாரணம். சரியா? வந்தோம்னா அந்த உதாரணம் டக்குன்னு செய்யும் ஞாபகத்துக்கு வரும். உதாரணத்துலேருந்து செய்திக்குள்ள செய்ய முடியும், போயிட முடியும். சரியா? ஓகே. அப்போ என்ன மனிதர்களுக்கு நீடிய பொறுமைனா என்னென்னா, நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரில. சரியா? என்ன அப்படின்னா, நாய் எல்லாம் விளையாடுறது பார்த்துருக்கீங்களா? பெரிய நாயோட சின்ன நாய், சில குட்டி நாய் விளையாடும். இந்த பெரிய நாயோட குட்டி நாய் விளையாடும் போது, இந்த பெரிய நாய் இப்படி இப்படி கால் இப்படி முன்னாடி வச்சுன்னு உட்காந்துருக்கோண்ணே, இப்படி இருக்கணும். இந்த குட்டி நாய் எல்லாம் மேலே ஏறும், காதை கடிக்கும்.
காதை கடிக்கும், என்ன சொல்லுது, காலை கடிக்கும், எகிரி மேலே எகிரி குதிக்கும், என்னென்னமோ பண்ணும். இதாங்க அந்த பெரிய நாய், இந்த குட்டி நாய்கள் இடத்துல அந்த பெரிய நாய்க்கு வல்லமையெல்லாம் இருந்தாலும் அந்த குட்டி நாய் இடத்துல எவ்வளோ அப்படியே அப்படியே இருக்கோ, நீடிய பொறுமையோடு இருக்கோ, அப்படி தான் மனிதர்கள் இடத்துல இருக்கிறது தாங்க மனித இடத்துல நீடிய பொறுமை. ஒரு அலையிலே சொல்லுவோமா, புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்க, அலையிலோயா, சரியா? ஆமாம் தான், அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் அங்கே சொல்லியிருக்கு, இப்படி நீடிய பொறுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு. மனிதர் இடத்துல நீடிய பொறுமை. இப்போ இப்போ நீடிய பொறுமைனா என்னன்னு நமக்கு எடுத்துக்காட்டை வச்சு தெரிஞ்சு போச்சு. இப்போ மனிதர் இடத்துல நீடிய பொறுமையாக இருந்தவங்கள எடுத்துக்காட்டாக பார்த்துட்டோம்னு சொன்னால் இன்னும் நல்லா நமக்கு புரிஞ்சிடும். ஒரு அலையிலே சொல்லுவோமா, மனிதத்தில் நீடிய பொறுமையாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாக்கோபு நமக்கு போன வாரம் கூட பார்த்தோம், யாக்கோபு நமக்கு சொல்கிறார் இல்லையா, யாரை சொல்கிறார், யாக்கோபு ஐந்தாம் அதிகாரத்துக்கு வாங்க. யாக்கோபு பொறுமையை கொடுத்து பேசுகிறாரு, பேசுகிறது என்ன சொல்கிறாரு வாசிங்க, ஏழாம் வசனத்தில் வாசிங்க, ஐந்தில் ஏழாவது வசனத்தில். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். ஆ, பயிரிடுறவன் இன்னைக்கு விதையை போட்டு நாளைக்கே வந்து அறுக்க போகிறேன் சொல்ல போகிறது இல்லையா, அவன் மழை பெய்யணும், அவன் நீர் பாய்ச்சணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, காத்திருக்கிறான், அறுவடைக்காக காத்திருக்கிறான் இல்லையா, அதான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். முறையிடாதிருங்கள், சும்மா அப்படியே அந்த பெரிய நாய் இருந்த மாதிரி இருங்க, ஒன்றும் செய்ய அப்படியே இருங்க, சரியா? அடுத்த வருஷம் வாசிக்க. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரை வச்சுக்கிடுங்க, போன வாரம் பார்த்த மோசே தீர்க்கதரிசி, அவனை போல ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு முன்பாகவும் இல்லை பின்பாகவும் இயல்படுதில்லை, மோசையோட முகமுமாய் ஆண்டு பேசினான்னு சொல்லி, சரியா? தாவீது தீர்க்கதரிசியாக இருந்து கிறிஸ்துவை குறித்து அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான். அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தோட தாவீது குறித்து என்ன செய்ய பார்த்தோம், நான் அப்பவுமே சொன்னேன் சில தீர்க்கதரிசி நம்ம என்ன செய்ய வருகிற வாரங்களில் பார்ப்போம்னு சொன்னேன். அப்போ தீர்க்கதரிசி நீங்கள் நீடிய பொறுமைக்கு, தீர்க்கதரிசிகளை நீங்கள் நீடிய பொறுமைக்கு திருஷ்டாந்தமான எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஏசையா பெரிய தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசினா ஏற்கனவே சொன்னேன் ரொம்ப பெரிய ஆள் பொழுது அப்படின்னு வச்சுக்கூடாது, அப்படி இல்லை, அவங்களாம் குட்டி ஆள் அப்படி இல்லை, குட்டி தீர்க்கதரிசி பெரிய ஆள்னா, பெரிய தீர்க்கதரிசினா நிறைய எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம், 66 அதிகாரம் எழுதியிருக்கிறார், அதனால பெரிய தீர்க்கதரிசி சொல்லுவோம். மற்ற தீர்க்கதரிசிலாம் கொஞ்சமாக எழுதியிருக்காங்க, அதனால் அவங்க சின்ன தீர்க்கதரிசி சொல்லப்படுறாங்க. இப்போ ஏசையா அவனை ஏசையை கொடுத்து என்ன வாசிக்கிறோம், ஏசையோட நீடிய பொறுமை என்னென்னு பாருங்க. ஏசையா ரோமரில் வாங்க, ரோமரில் 10 அதிகாரம், ரோபர் 10 அதிகாரம். அப்போ சாங்க இப்போ ஏசையை குறித்து சொல்கிறார், என்ன சொல்கிறார், 16 வசனம் வாசிங்க, 10:16. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை, அதை குறித்து ஏசாயா, அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லுது அந்த வசனம், எந்த கான்டெக்ஸ்ட்லனா பவுல் சொல்கிறாரு, கவனிங்க, நீங்கள் 9-10 வருஷத்துலேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா, என்னவென்றால் கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை எழுப்பினார் என்று நீ இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிக்க உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும், அவருடைய நாமத்தை தொழுகிறோட எவனோ எல்லாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார், யூதரன் கிரேக்கன் அப்படிலாம் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி அவர் நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ ரட்சிக்கப்படுவான், அவனுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அப்போ அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னா விசுவாசியாதவன் எப்படி தொழுது கொள்ளுவான், கேள்விப்படாதவன் எப்படி விசுவாசிப்பான், பிரசங்கிக்கிறன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான், அப்போ அனுப்புனா தானே. அப்போ சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சுவிசேஷத்தை பற்றி சொல்லுங்கள், சுவிசேஷத்தை சுமந்து சொல்ல போகிற பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படிலாம் மான்கள் கால்கள் போல இருக்குது கத்தர் கண்கள் முன்பாக அப்படிலாம் சொல்லி, ஆனாலும் ஏசையா சொல்லியிருக்காங்க, ஏசையா இப்போ சந்தோஷமாக சொல்லியிருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள், ஆனாலும் ஏசையா சொல்லியிருக்கிறா, என்ன சொல்லியிருக்கிறான், கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது. அப்போ ஏசையாவும் போய் ஆண்டவர் வார்த்தையை சொல்லியிருக்கிறான், சொல்லலாம் ஆண்டவர் வார்த்தையை அவனும் பிரசங்கித்து இருக்கிறான், ஆனால் ஏசையாவே சொல்கிறான், ஆண்டவரே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பிரசங்கியாராக இருந்து அந்த இடத்த பார்த்தா அது எப்படிப்பட்ட கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும், பிரசங்கம் நடக்குது ஆனால் ரிசல்ட் ஒன்றுமே இல்லை, ரிசல்ட் ஒன்றுமே இல்லை. ஒரு கார்பெண்டர் ஒரு அழகாக டேபிள் செய்கிறார், ஒரு சேர் செய்கிறார் அப்படின்னா அவர் செஞ்சு முடித்த உடனே அவரே கூட பார்த்துட முடியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குது அப்படின்ட்டு, சூப்பராக வந்திருக்கு, இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் செதுக்கிட்டால் நல்லாயிருக்கும், ஓகே அது செதுக்கிறார். இப்போது வார்னிஷ் அடிப்போம்,
பெயிண்ட் அடிப்போம். பார்த்து பார்த்து அவர் செய்ய முடியும். அவருடைய ஒர்க்கோடைய அந்த ரிசல்ட்டை அவர் கண்ணாலேயே அவர் பார்த்துட முடியும். நல்லதென்று கண்டார் கர்த்தர்ன்ற மாதிரி சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ பண்ண முடியும். ஆனால் பிரசங்கியாருடைய காரியம் என்னென்னா, பிரசங்கத்தை 100 பேர் உட்காந்து 200 பேர் உட்காந்து கேட்பாங்க. ஆனால் யாழ் யாருடைய வாழ்க்கை மாறுது, யாருடைய வாழ்க்கையில் இந்த பிரசங்கம் கிரியேட் செய்யுது தெரியாது. யார் வாழ்க்கையை மாறுது, யார் கிரியை செய்யும் தெரியாது. ஆனால் கிரியை செய்யாமல் தான் இருக்குது, ஆட்கள்லாம் அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் பிரசங்கியாருக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த இடத்துல நீங்கள் நின்று பாருங்கள். அப்போ தெரியும் நான் சொல்கிறது. ஏசை அந்த இடத்துல தான் நின்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னேன், கேட்டாங்க, கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் ஆண்டவரே? யாருமே விசுவாசிக்கலையாப்பா, யாருமே விசுவாசிக்கல. நான் ஓடி ஓடி போய் சொன்னேன், ஏங்க இதாவது நாங்கள் இப்போ பிரசங்கம் பண்ணுறீங்க, தீர்க்கதரிசனம் எப்படி தெரியுமா? ஆண்டவர் சொன்னால் அப்படியே செய்வாங்க, ஒன்றையும் தட்ட மாட்டாங்க. ஏசையா வந்து எப்படி போய் சொன்னார்னு ஒரு உதாரணம் காமிக்கட்டுமா, எப்படி போய் ஜனங்களுக்கு சொன்னார்னு உதாரணம் காமிக்கட்டுமா? வாங்க ஏசையாவில் 20 அதிகாரம் வாங்க. அது எப்படி போய் சொன்னார் பாருங்கள். ஏசையா 20 அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசையாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற ரெட்டை அவிழ்த்து, உன் பேண்ட் கழட்டுன்ற ஆண்டவர், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று என்றார். செப்பல் கூட போடக்கூடாது. அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். நிர்வாணமா நடந்து போடா ஏசையா, நேக்கடா போய் பிரசங்கம் பண்ணுன்றார். கழட்டி போட்டு போய் பிரசங்கம் பண்ணு, செப்பல் கூட போடாத, நீ வெறுமனே போ பிரசங்கம் பண்ணினார். அந்த மனுஷன் இதை செஞ்சான் போட்டிருக்கு பைபிளில். கொஞ்சம் தயங்கல, அதே வசனத்திலே முடிஞ்சிச்சு. அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமல் அவள் வெறுங்காலமாக நடந்தான். ஏன் ஆண்டர் வந்து அதை வச்சு ஜனங்களுக்கு பாடம். இப்போ நம்ம திருஷ்டாந்தமாக ஏசையாக காமிக்கிறேன்ல, கிருஷ்ணா ஏசையா காமிக்கிறேன்ல, அதே போல கிருஷ்ணாந்தமா ஏசையாவே நம்ம இப்ப பாக்குறது மாதிரி, அந்த நாள்ல ஏசையாவையே அவர் திருஷ்டாந்தமா வச்சார். இஸ்ரேல் மக்களே, நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளம், அதுதான் அடையாளம். எதுக்காக அவன் நடக்க வச்சார்னா, சொன்னாரு அவன் அசிரிய ராஜா, அவன் பிடிக்கிற எகிப்து, அவன் பிடிக்கிற எத்தியோப்பிய தேசம், இதெல்லாம் பிடிச்சான் அந்த ஜனங்களை, மோசமான அசிரியர்கள். அவனுங்க எப்படி நடக்க வைப்பானுங்க தெரியுமா, ஜனத்தை இப்படி தான் நடக்க வைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஜனத்துக்கு சொல்லுனார். வாசிக்கிறீங்க இப்போ 3-4 வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல அசீரிய ராஜா தான் சிறைப்பிடிக்க போகிற எகிப்தியரும் தான் குடி விலக்கப் போகிற எத்தியோப்பியருமாகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடமும் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். ஏசாயா நடந்து சொல்றான், என்ன இப்ப நான் நடக்கிறேன்லடா, நான் நடக்கிறேன்ல, இதே மாதிரி தான் அந்த அசிரியா வந்து எகிப்துல பிடிக்கும், எகிப்து தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும், எத்தியோப்பியா பிடிச்சானா எத்தியோப்பிய ஜனங்களுக்கும் ராஜாவுக்கும், ஆமா இப்படிதான் செய்ய போறான். என்ன செய்ய போறான்னா, வெறுங்காலில் அவன் அம்மனமா நடக்க வைக்க போறான். ஏன் இதை இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றான்னா, நீ வந்து எகிப்த நம்பாத, எகிப்து காப்பாத்தணும்னு நம்பாத, எத்தியோப்பியாவை நம்பாத, வந்து காப்பாத்தணும் நம்பாத, நீ கர்த்தர சார்ந்திரு, இல்லனா அவன் அம்மனமா நடக்கிற மாதிரி உனக்கும் அசிரிய ராஜா வருவான், உன்னையும் அப்படித்தான் நடத்துவான். என் ஜனமே உன்னை அப்படி நடத்துவான். எப்படி நடத்துவான்? வாயில சொல்லிட்டு போயிடலாம், ட்ரெஸ்ஸே இல்லாம நடத்துவான் யா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். திருக்கிறது நடக்க விடுறாரு, பாத்தியா இப்படித்தான் நடக்கும், நடக்கும். ஏன்னா கோபத்தில் நானே அனுப்புவேன் அசிரிய ராஜாவை, ஏன்னா நான் சொல்ல சொல்ல நீ கேட்க மாட்ற. முன்னாடி சொல்லியிருப்பார் 10 அதிகாரத்தில், 10 அதிகாரத்தில் அசிரியா, நான் சொன்னல தாவீதின் கரத்தில் கமன்கள், அதுபோல் அசிரியா அவன் சொல்லுவார், என் கையில் இருக்கிற அவன் ஆயுதம்னுவார். 10 அதிகாரம் வாங்க, 5-6 வசனம் வாசிங்க. என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். என் சினத்தின் தண்டாயுதம்,
அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அவனுக்கு நான் கட்டளை கொடுப்பேன், அவபக்தியான ஜனமே, இஸ்ரவேல் ஜனமே, உன்கிட்ட அவன் வந்து இதே போல செய்வான். எப்படி செய்வான்? அம்மனமா நடக்க வைப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதை வாயில சொல்லிட்டு போலாம். அடே தீர்க்கதரிசி திருஷ்டாந்தமா காட்டுன்றாரு. என்னை பார்க்கிறீர்களே, இதே போல் தான் அசரியா அப்படின்னு சொல்றான். கர்த்தாவே எங்க மூலமா கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யாருன்னு கேட்டதுமா? எவ்வளவு கஷ்டம் பார்த்துருக்கேன், எவ்வளவு கஷ்டம் பார்த்துருக்கேன். நிர்வாகமா நடந்து போய் பிரசங்கம் பண்றான். ஆனா ஜனங்க எப்படி இருந்தாங்கன்னு போட்டுக்கு தெரியுமா? 22 அதிகாரத்துக்கு வாங்க, 13 வாசிங்க. நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவீர்கள். இதான் அவங்க இருந்தாங்க. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம்டா. ஏசையா அவங்க கிடக்கா பைத்தியக்காரன். தீர்க்க திருஷ்டிகளாம் ஞான திருஷ்டிக்காரன் பைத்தியக்காரன் பார்த்தாங்க. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். அவன் சொல்றான் அசிரியா வருவானே, அவன் கிடக்காண்டா பைத்தியக்காரன். இன்னைக்கு ராஜாக்கள் புஸ்தகம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்கும். நம்ம கேட்குற மாதிரி தான் கேட்பாங்க. எகு கூட்டோட கேட்பாங்க. அது லூஸ் உங்கள்கிட்ட வந்து பண்ணாடா வந்து போனா லூஸ், அந்த லூஸ் வந்து வந்து பண்ணா அப்படி தான் கேட்பாங்க. எகு கிட்ட அந்த லூஸ் வந்து என்னடா சொல்லிட்டு போனா சரியா அப்படிதான். இப்போ ஏசையா ஏன் சொல்கிறார் இந்த வார்த்தையும் தெரியுதா? கர்த்தாவை எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அதை சந்தோஷமாக சொல்லியிருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மனமாக போய் பிரசங்கம் பண்ணா இல்லையா? அவ்வளோ பிரசங்கம் பண்ணி யாரும் கேட்கல. ஆனால் ஏசையா பிரசங்கத்தை விடலை. அதுதான் மக்களிடத்தில் நீடிய பொறுமை. அதுதான் மக்களிடத்தில் நீடிய பொறுமை. ஏசையா அதுக்காக பிரசங்கத்தை நிறுத்தில்லை. இந்த வாரத்தோட பிரசங்கம் முடிஞ்சியா? போகையா? இவ்வளோ வாரம் எத்தனை வாரம் பிரசங்கம் கேட்டீங்க? என்னையா மாற்றத்தை பார்த்தோம்? ஒரு மாற்றமும் இல்லை. சரியா? அப்போது வாங்க அடுத்த வாரத்துலேருந்து ஏற்கனவே இப்போ ஏற்கனவே பிரசங்க இந்த பிரசங்கத்தை டிவியில் போட்டு விட்றோம், கேட்டுகிட்டே இருங்க. அப்படி சொல்ல வார வாரம் பிரசங்கம், வார வாரம் ஆயத்தம், வார வாரம் பிரசங்கம். மக்களிடத்தில் நீடிய பொறுமை. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மட்டும் இல்லைங்க, இறைமையா வந்து இறையமையாட்ட ஆண்டவரே சொல்கிறார் தெரியுமா? இறைமையாட்ட பார்த்தீங்கன்னா இறைமையை 7 அதிகாரம் வாங்க. இறைமையை 7 அதிகாரம் இருபத்தி 7 வசனத்தை வாசிங்க. நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு 26 வாசிங்க. ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி. ஆனாலும் நீ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? முதன் வருஷம் முக்கியம் இல்ல. முதன் வருஷம் வாசி. முதன் வருஷம் உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருக்கிறேன். இதுதான் ராஜாக்கள் புத்தகத்தில் சொல்லியிருக்கு. அவர் தீர்க்கதரிசி அனுப்பி 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 செய்தியை அனுப்பி அனுப்பி வார வாரம் டெய்லி செய்தி வார வாரம் செய்தி போது வந்துகிட்டே இருக்கு. தேவை செய்தி வந்துகிட்டே இருக்கு. தேவை செய்தி வந்துகிட்டே இருக்கு. தேவை செய்தி அவர் நீடிய பொறுமையா செய்தி அனுப்பிச்சுட்டே இருக்கிறாரு. ஆனா தினசாட்சியா தேவன் கடிந்து கொண்ட போதும் அவங்க ரொம்ப சாதாரணமா இருந்தாங்க. அவங்க நாங்க எப்படி வாழ்வோம் அப்படித்தான் வாழ்வோம்னு வாழ்ந்தாங்க. நல்ல விஷயம்னா தெரியுமா? நம்மளை மாதிரி நல்ல விஷயம்னா தெரியுமா? நம்மளை மாதிரியே அவங்களும் செய்தி கேட்டாங்க. நம்மளை மாதிரி அவங்களும் செய்தியை கேட்டாங்க. அதான் நம்ம சொன்னான், கர்த்தாவே எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை கேட்டாங்க. ஆனால் ஆக்ஷனில் இல்லை. விசுவாசித்தவன் யார்? அது கேட்ட கிரியை நடப்பித்தவன் யார்? அதான் கேள்வி. இப்போ ஆண்டவரே சொல்கிறாரு இறைமையாட்ட, ஏ இறைமையா உனக்கு முன்னால் நான் இன்ஸ்டால்மெண்ட் மர்றா சீட்டு திக்கதரிசியில் அனுப்பினே இருந்தேன் இந்தா அப்படி அனுப்பிட்டே இருந்தேன். டெய்லி போங்கடா ஜனத்தில் போங்கடா பிரசங்கம் பண்ணா போடா ஆண்டவர் யாரும் கேட்க போ பிரசங்கம் பண்ணு.
அனுப்பிட்டே இருந்தேன். அவங்க என்ன பண்ணல? அடுத்த வருஷம் வாசிக்க. ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்து கேட்டாங்க. வார வாரம் கேட்டது உண்மை. ஆண்டவர் சொல்ல தேவ செய்தி நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன். கேட்டது நம்ம உண்மைதான், ஆனால் அவர்கள் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி இருதயத்தை கடினப்படுத்தி அதான் சொன்ன சாய்ஸ். ஏன் சொன்ன அந்த சாய்ஸ்னால், நம்மளா முடிவு பண்ணுற வரைக்கும் நான் இருக்கிறது சரியில்லை, இப்படி இருக்கக்கூடாது, சி இந்த மாதிரி, சி இந்த மாதிரி இருக்கிறேன் நான், சி 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 நன்றி எதில் இல்லாத மாதிரி இருக்கிறேனே, சே இது ஒரு வாழ்க்கை இப்படி இருக்கிறேனே, ஆவியானவரை இசைந்து நடக்க போகிறேன், இதுவரையே நடந்ததுக்காக நான் மன்னிச்சிருங்க ஆவியானவரை, இன்னிலிருந்து நான் இசைந்து நடக்க போகிறேன்னு நாம முடிவெடுத்து அவரோட இசைகிற வரையிலும் எத்தனை செய்தி கேட்டாலும் சரி. இதான் இதான் நம்ம நிலைமை. நாமளா இருதயத்துக்குள்ள செய்தி கேட்குற, நாமா இருதயத்துக்குள்ள முடிவு. எல்லாரும் இப்போ பார்த்தேன், நான் பார்த்து எல்லா முகமும் இங்கே தான் இருக்கு, பார்த்து எல்லா கண்களையும் தான் நோக்கிட்டு இருக்கு. ஆனால் யார் இருதயத்தில் முடிவு எடுக்கிறா எனக்கு தெரியாது. நான் கமன்கள், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி முடிவு எடுக்கிற வரை ஒன்றாகாது. முடிவு எடுத்தால் தான் நலமானதை நான் தெரிந்து கொள்வேன், ஆவியின்படியே நான் நடப்பேன். நடக்காத போதே, நடக்க அதுலேயே பிரச்சனையாக இருக்கும் போதே அவர் ஆவியின்படி நடக்கிறேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ எதிர்பார்ப்பு, எவ்வளோ நம்பிக்கை என் மேலே வச்சுருக்காரு. சி நான் இப்படி இருக்கேனே, நடக்கிறேன் அப்படின்னு நம்மளாக ஒப்பு கொடுக்குற வரையிலும் அவன் நடக்காது. இப்போ இறைமேட்டை சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இறைமேங்கிட்ட அடுத்த வசனம், அடுத்த வசனம், நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். ஆண்டவரே சொல்றார், எரேமியா, எரேமியா, டோன்ட் பிரீச், செய்தி கொடுக்காத. ஏன் ஆண்டவரே? அவன் கேட்க மாட்டான்டா அப்படின்னு, அவன் கேட்பான், நடக்க மாட்டான். அந்த மாதிரி நடக்க மாட்டான்டா எரேமியா. நீ இந்த முதல்ல செய்தி கொடுக்குற, வார வாரம் ஏற்கனவே செய்தி கொடுத்ததெல்லாம் எவ்வளவு பேர் அமைச்ச செய்தி, எத்தனை செய்தி அமைச்சிருக்கேன், எந்த செய்தியில் யார் மாறினா? ஆண்டவர் சொல்றாரு, விட்டு வேணா, செய்தி கொடுக்காத, வேண்டாம், விடு அப்படிங்கிற ஏழாம் அதிகாரத்தோட முடிஞ்சிருக்கணும். எரேமியா முடியல, எரேமியா தொடர்ந்து செய்தி கொடுக்கதான் இருந்துச்சான். ஆண்டவரை வேண்டான்னு சொன்னாலும் அந்த மனுஷன் ஆண்டு ஆண்டு சொல்ல அதே அதிகாரத்தை சொல்வார், டேய் நீ ஜோம் பண்ணதுரா, அவளுக்காக நான் கேட்க மாட்டேன்டா அப்படின்னு விட மாட்டான். ஜோம் பண்ணுவேன், ஜோம் பண்ணுவேன், ஜோம் பண்ணுவான். ஏய் செய்து கொடுக்காத அப்படின்னு விட மாட்டான். செய்து கொடுப்பான், அவனை பிடிச்சி கள்ள தெற்கு தேசியம் சொல்லுவான். ஏன்னா அவன் காதுக்கு இதமாக செய்தி கொடுக்க மாட்டானா? யூடியூப்லாம் நல்ல செய்தி வருது காதுக்கு இதமாக. கண்ணீரை துடைப்பார் உள்ளே குச்சிடுவான் அப்படியே ஃபோன் கொடுத்துக்கல, ஃபோன் குள்ளிய நல்ல செய்தி. இதோ அவர் கரம் நான் காண்கிறேன், யூடியூப்ல பார்க்குறாங்கள, இதோ நான் அவர் கரத்தை காண்கிறேன், அது உன் கண்களின் கண்ணீரை துடைத்து கொண்டு இருக்கிறது. இவ்வளோ இதமா இருக்கு கேட்க. அமைப்பு பிரசங்கமான இறைமையா இவனா நான் எப்படி சொல்லுங்கிறான்? அழைக்கப்பட்ட அழைப்பு பார்த்தனோம்னா நட என்னட நட நடன்னு எப்போ பார்த்தாலும் நட நட என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க, எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லுங்க, எப்படி கிடைக்கும்னு சொல்லுங்க, எப்போ கிடைக்கும்னு சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அதான் காதுக்கு இதமாக இருக்க சரியா? நம்ம சபையில் வெளியிலேருந்து நம்ம யாரையும் கூப்பிடுறதில்ல. விசாசம் பார்த்தா நீ கூப்பிட மாட்டேன், நீ கூப்பிடலன்னா யூடியூப்பில் போடுவேன் நான். யூடியூப்லும் நலமானதை தெரிந்து கொள், ஃபுட் பாய்சன் ஆகிட போகுது, கண்டதை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாது. இறையும் வேண்டிய சொன்ன ஆண்டவர், வேண்டாம் செய்தி, ஜோமானதான் இயேசுவை என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் சொல்லும்போது, சிலர் உன்னை உண்மை எலியா என்று இருந்தாங்க, ஏன்னா எலியா அக்னியில் போயிட்டான் மேலே அக்னி ரதத்தில், ஓகே. சிலர் சில தீர்க்கதரிசி என்கிறார்கள்,
யோவான் சாரன் கூட சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. கூடவே என்ன சொன்னாங்க, சிலர் உண்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள். எவ்வளோ எரேமியாவுக்கு எவ்வளோ வருது பாருங்களேன். வேறு எந்த திருக்கசையும் சொல்ல, எதை ஏசையா என்று சொல்லுகிறார்கள், எசேக்கியல் என்று சொல்லுகிறார்கள்லான்னு சொல்ல, சிலர் உண்மை எரேமியா என்று சொல்லுகிறார்கள். எப்படி இருக்கா? ஏன்னா ஆண்டவர் எப்படி இருந்தார், ஆண்டவரும் அழுகிறார் ஜனங்களை பார்த்து, ஆண்டவரும் பிரசங்கத்தை விடலை. ஒரு அலையில் சொல்லுவோமா, உச்சமலையில் சொல்லுவோமா, ஆண்டவரே அங்கே அற்புத சுகம் கூட்டம் நடத்தலாம் வாங்க, நேத்து சாயந்தரம் நினைச்சு நல்லா ஹீலிங் மீட்டிங் சூப்பர், நிறைய பேர் விடுதலை ஆனதுனால இப்ப காலில் அங்க வந்திருக்கிறாங்க. பேதுரோட மாமியார் வீட்டுக்கு ஜனங்கள் வந்து கூடி வந்திருக்காங்க, ஆண்டவரே வாங்க போலாம், ஹீலிங் க்ரூசைட் நடத்தலாம் வாங்க அப்படின்னு ஆண்டு சொன்னாரு. மற்ற ஊர்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதுக்காக தான் நான் புறப்பட்டு வந்தேன். ஹல்லேலூயா. நான் சத்தியத்தை சொல்ல வந்தேன், பிரசங்கம் பண்ண வந்தேன். பிரசங்கத்தோட ரிசல்ட் தான் ஹீலிங். பிரசங்கத்தோட எவிடென்ஸ் இது தேவனிடத்தில் வருகிறதுக்கு தான் ஹீலிங். அற்புதம். நான் போனேன் பிரசங்கம் பண்ண, அதே இறைமையா என்று சிலர் சொல்லுகிறார்கள் உண்மை அப்படின்னாங்க. இறைமையா பாருங்க. சரி, இந்த மனுஷன் எப்படியா இப்போ அதை எப்படி சொல்ல, புலம்பல் தீர்க்கதரிசி தான் சொல்லுவாங்க எந்திரமா ஒரு, அதாவது ரொம்ப கஷ்டம். ஜனங்கிட்ட எவ்வளோ சொன்னால் ஜனம் கேட்கல. ஜனங்க சொன்னாங்க, இந்த ஆலயம் இருக்கிற வரைகளை யாரும் நம்ம அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. அவன் சொன்னா, டேய் ஆலயத்தையே ஒப்பு கொடுத்துருவாரா, கேட்கல அவங்க. இப்போ அந்த தீர்க்கதரிசி கண்களுக்கு முன்பாகவே ஆலயத்தை எரிக்கிறானு. ஒரு ஊழியக்காரன் கண்ணுடைய ஆலயம் எரிஞ்சு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டான். அவன் எப்படி எடுத்துருப்பான் பார்த்துக்கிட்டான். அவன் இருதயம் எப்படி உடஞ்சிருக்குன்னு பார்த்துக்கிட்டான். எவ்வளோ கதறி இருப்பான் பார்த்துக்கணுங்க. எரேமியா என்ன கதறி இருப்பான்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ சொன்னலே, நான் எவ்வளோ பிரசங்கித்தனே, எவ்வளவோ கத்துனனே, கத்திருப்பான் கதறிருப்பான், இதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு இருப்பான். இதான் நான் பிரசங்கித்தேன், அவர் பிரசங்கம் பண்ணாதேன்னு சொன்ன கூட நான் பண்ணனே. ஆனால் கேட்காத போயிட்டீங்களே, கேட்டு அதன்படி நடக்காத போயிட்டீங்களே, அப்படிதான் நான் புலம்பிருப்பான். இப்போது ஒரு 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 கூட்டம் மூணு தடவை சிறையில் போகிறாங்க யூதர்கள். இப்போ ஒரு கூட்டம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு போயிடுச்சு. இப்போ அதில் அதில் எஸ்ஐக்கேலும் போயிட்டான். அப்போ அந்த எஸ்ஐக்கேல் அங்கே வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே சிறையில் போயிருக்கிறவங்களுக்கும் பேசுகிறார், டேய் உங்களோட காரியம் இதனால தான் இப்படி நடக்குது பார்த்துக்க அப்படின்னு பேசுகிறாரு. அங்கே எஸ்ஐக்கேல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், எஸ்ஐக்கேலுக்கு எஸ்ஐக்கேல் இதில் வாங்க, எஸ்ஐக்கேல் திருக்கச புத்தகம் 2 அதிகாரம். இந்த இப்போ சொல்கிற வார்த்தைகள் நமக்கு நல்லா பொருந்தும். காமராஜபுரத்தில் இருக்கிற நமக்கு நல்லா பொருந்த வார்த்தைகள் என்ன வார்த்தைகள், 6வது வசனம் வாசிங்க. 3வது அதிகாரம் 6வது வசனம். 3வது அதிகாரம் 6வது வசனம். விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? இஸ்ரவேல் வீட்டாரோவெனில், இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ பிரசங்கம் பண்ண கேட்க மாட்டாங்கடா. எசேக்கியேல், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. எனக்கே செவி கொடுக்க மாட்டோம்ன்றவன், இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயமும் உள்ளவர்கள். எனக்கே செவி கொடுக்க மாட்டானா, நீ உனக்கு செவி கொடுத்துருவானா? இப்படி சொன்னதுக்கு அப்புறம் யாரா பிரசங்கம் பண்ணுவாங்களா? ஹலோ, இப்படி சொன்னதுக்கப்புறம் யாரும் பேச போனாங்க? எஸ்ஐக்கியல் அங்கேயே முடிஞ்சிருக்கணும் 3வது அதிகாரத்திலே. ஆனால் போகுது, ஏன்னா அவனும் பிரசங்கம் பண்ணிகிட்டே தான் போனான். அவனும் அங்கே சிறையப்புலேருந்து அங்கே ஜனத்துக்கு பிரசங்கம் பண்ணுறான். ஆவியில் கொண்டாந்து இங்கே காமிக்கிறாரு, இங்கே நடக்கிற அறுவறுப்பெல்லாம் காட்டுறாரு, அதையும் பார்க்குறான். பிரசங்கம் பண்ணே தான் ஏசையவை அவனமாக நடக்க விட்டார். இவன்ட்ட சொன்னார், உன் அன்பு மனைவியை உன கண்களுக்கு பிரியமானவில் டப்புன்னு நான் இப்போ எடுத்துருவேன், ஆனால் நீ அழக்கூடாது. உன் மனைவி இப்போ நான் டக்குன்னு எடுத்துருவேன், செத்துருவா இப்போ, ஆனால் நீ அழக்கூடாதுரா இசைக்கேள், அழாமல் கட்டியாக இருக்கணும். ஏன் ஆண்டவர், உன்னை பார்க்குற ஜனம் கேட்கணும், டே உன் பொண்டாட்டியார் செத்துடுறா, நீ அழமாட்டியா அப்படி அவங்களுக்கு சொல்லணும். இது ஒரு அடையாளம். அங்கே தேவாலயத்தை இதே போல தான், அவருக்கு பிரியமான தேவாலயத்தை அவர் அக்கினிக்கரையாக ஒப்பு கொடுக்க போகிறார். உங்கள் பாவத்தினால இன்னும் அங்கே ஜனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க அக்கிரமத்தினால அவருக்கு பிரியமான ஆலயத்தையே அவர் அக்கினிக்கரையாக ஒப்பு கொடுக்க போகிறாரு. ஆனாலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா? நீங்கள் அழாமதாண்டா இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன,
ஒப்பு கொடுத்துட்டு அவர் அழுவார். நீங்க என்ன, நீங்க அப்படித்தான் இருப்பீங்க. இப்ப நான் இருக்கிறேன் பத்தியா, இந்த மாதிரி தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மெசேஜுக்கு என்ன கிரயம்? இப்படி தான் நீ அழாம இருப்பீங்கன்னு சொல்றதுக்கு என்ன கிரயம்? மனைவி தூக்கிட்டேன்ட்டு எஸ்ஐக்கள் 24 அதிகாரம் வாங்க 16 வாசிங்க. மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு முன் விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக் கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு. அலறாம என்ன பண்ணு? பெருமூச்சு விடு. பிரியமானவன் அவனுக்கு, ஆனால் நீ அலறக்கூடாது, பெருமூச்சு மட்டும் விடு. இழவுலாம் கொண்டாட வேண்டாம், இழவு கொண்டாட வேண்டாம். அப்போ 19 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி, நீர் செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்மாவின் வாஞ்சையுமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள். அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள். தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள். அப்படிதான் நீங்க இருப்பீங்க. அதனால எசேக்கியேல் உங்களுக்கு எப்படி இருக்கிறான் தெரியுமா? 24 வாசிங்க. அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். அதான் செய்தி. இப்ப நம்ம திருஷ்டாந்தமா எசேக்கியேல் பார்த்துக்கிறோம். அன்னைக்கு அங்கே எசேக்கியேலே திருஷ்டாந்தமா வச்சுட்டார் ஆண்டவர். இந்தா இந்த காரியம் அவன் கேட்பான், அவன்கிட்ட ஏன்டா இப்படி அப்படின்னு கேட்பான். நீ அவனுக்கு சொல்லு சரியா. இப்போ தீர்க்க தரிசிகள், அதனால தான் யாக்கோ எழுதும் போது தீர்க்க தரிசியில் எதுக்கு அடையாளமாக திருஷ்டாந்தமாக எடுத்துக்க சொல்கிறார்? எதுக்கு எதுக்கு? ரெண்டு விஷயம் சொல்கிறாருங்க அங்கே. அதனால்தான் நீ யாக்கோபில் 5 10 வசனம் பாருங்க, போடுங்க. ரெண்டு விஷயம் பேசுகிறாரு. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் போட்டாங்க, காவல் அறையில் போட்டாங்க, சாப்பாடு கொடுக்காரானுங்க, என்னென்னவோ பண்ணானு. ஆமாம், நான் சொன்ன வரேன், கவனிங்க, நான் சொன்ன பாருங்க, அப்படியே தான் இருந்தான். என்ன பட அப்படிதான் இருந்தான். இங்கே பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிக்கு மட்டும் இல்லை, புதிய ஏற்பாடு வந்தீங்கன்னா அப்போஸ்தலர் எடுத்தீங்கன்னா அப்போஸ்தல் காரியமே தான். அப்போஸ்தல் பவுல் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு சொன்னால் அப்போஸ்தல் பவுல் வந்து எப்படி சொல்கிறார்? அப்போஸ்தல நடவடிக்கைகளில் 20 அதிகாரம், அப்போஸ்தல நடவடிக்கைகளில் 20 அதிகாரம் தான். அவர் எபே சபையின் மூப்பரில் கூப்பிட்டு என்ன சொன்னார் வாசிங்க, அப்போஸ்தல 20 19 வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். மிகுந்த கண்ணீரோடு நான் சேவித்தேன். கண்ணீரோட சொன்னேன் நான் உங்களுக்கு, கண்ணீரோட சொன்னேன். பிலிப்பியரில் 3 பிலிப்பியர் 3 18 பிலிப்பியர் 3 பிலிப்பி சபைக்கு என்ன சொல்கிறார்? 3:18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்திரன் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். சொல்றேன், கண்ணீரோட சொல்றேன்றார் பவுல். கண்ணீரோட சொல்றேன். அப்படிதான் இருந்தாங்க அப்போஸ்தலர். பிரசங்கம் அப்போஸ்தலர் 18 கொரிந்து சபையில் போய் அங்கே 1.5 அங்கே இருக்கிறார் சபையை ஸ்தாபிக்க. கொருந்து பட்டணம் வந்து சாதாரணமே இல்லை, பயங்கர உபத்திரம். பவுலே வந்து கிளம்பில்லாமல் இங்கிருந்து அப்படின்னு மனதில் யோசிக்கக்கூடிய நிலையில் இருந்துச்சு அங்கே கொருந்து பட்டணம். அப்போ ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவன்கிட்ட பேசுகிறார் வாசிங்க. இப்போ அப்போ சொல்ல 9:10 ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அடுத்து
அவன் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். தங்கி அவர்களுக்கு வசனத்தை அவன் பிரசங்கித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கொரிந்து சபை வசனம் கேட்ட சபை, யாருடைய பிரசங்கத்தை கேட்டாங்க சொல்லுங்க? யார் பிரசங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் கேட்ட சபை. இப்போ ஒன்று குறிஞ்சிருவாங்க, வேகமாக டக்கு டக்குன்னு கருங்க. ஒன்று குறிஞ்சிடல, அந்த சபையினுடைய காரியத்தை சொல்லணும் வரேன், நீங்கள் கவனிச்சிடுவாங்க. யார் பிரசங்கத்தை கேட்டாலும், பவுல் பிரசங்கத்தை கேட்டால் ஒன்னா அதிகாரம் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே பிரிவினை உண்டு என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படுகிறேன். சிலர் பவுலை சார்ந்தவன், சிலர் கேப்பாவை சார்ந்தவன், சிலர் அப்போலாவை சார்ந்தவன், சிலர் கர்த்தரை சார்ந்தவன் சொல்லிட்டு, கிறிஸ்துவை சார்ந்தவன் சொல்லிட்டு, உங்களுக்குள்ளே நீங்கள் பிரிவினை உள்ளவர்களாக இருக்கிறீங்க. ரெண்டாம் அதிகாரத்திலையும் அதே தான் சொல்கிறார். ரெண்டாம் அதிகாரத்திலையும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ என்ற வேற ஒன்றையும் நான் நீங்கள் அறியாது இருக்கேன். எனக்கு நான் வந்து அதை தான் நீங்கள் அறிஞ்சிருக்கணும்னு நினச்சேன். வேற எது, வேறு நீ அறிஞ்சிருக்க தேவையில்லை. சரியா? ஜென்மஸ்வாமி மனுஷனுக்கு தாண்டா ஆவிக்குரியெல்லாம் பைத்தியமாக தோன்றோம். ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஆனால் மூணாம் அதிகாரத்து ஆரம்பத்தில் பாருங்கள், நீ ஆவிக்குரியவன் என்னி நான் பேச முடியல வேண்டாமா? நீ மாம்சத்துக்குரியவனாக இருக்கிற, கிறிஸ்துக்குள்ள இன்னும் குழந்தையாகவே இருக்கிற. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் பிள்ளை போய் அம்மாச்சி பாச்சி பாச்சி அப்படின்னா எப்படி இருக்கும்? அம்மாச்சி அம்மாச்சி பாச்சி 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 அப்படின்னு எப்படி இருக்கும்? 15 வருஷம் பிள்ளை போய் அம்மாச்சி பாச்சின்னு கேட்டுருக்கா? அவர் போல் சொல்கிறார், அதான் சொல்கிறார். வருஷம் எத்தனை வருஷம் ஆச்சுடா, என்ன எவ்வளோ செய்தி கேட்டேன். ஆனால் நீ எல்லாம் என்ன பண்ணா, மாம்சத்தில் இன்னும் குழந்தையாத்தன், கிறிஸ்துக்குள்ள இன்னும் குழந்தை, மாம்சத்துக்குரியவர்களாக உங்களுக்கு நான் போஜனம் கொடுக்க, பால் கொடுக்க தான் நினைவிட்டேன். ஏன்னா என்ன செய்தி கேட்டால் உங்களுக்கு நம்ம உங்களுக்குள்ள பிரிவினை இருக்குது. ஊழியக்கார் 4வது அதிகாரத்தை சொல்கிறார், ஊழியக்காரன் வச்சே பிரிஞ்சுக்கிறான். அப்போலாம் வந்து விசேஷா விசேஷமானவனா? யாரையா விசேஷமானவன்? விசேஷமானவன் வைக்கிறது யாருங்கிறார். என்னை அப்போலோ திருஷ்டாந்தமாக வச்சு சொல்கிறேன், எதுக்குன்னு அந்த பிரிவினை அப்படிங்கிறார். 5வது அதிகாரம் ஸ்டார்டிங்கில் வந்தீங்கன்னு வைங்க, என்ன சொல்கிற தெரியும்? 5வது அதிகாரத்தில் உங்களுக்குள்ளே மோசமான காரியம், விபச்சாரம் உண்டு என்று சொல்லி பிரசித்தமாக சொல்லப்படுது. பவுல் பிரசங்கத்தை கேட்டாலும் அந்த சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்க, உங்களுக்கு விபச்சாரம் உண்டு பிரசித்தமாக சொல்ல, ஒருவன் தன் தகப்புடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான் சீ அப்படிங்கிற. உலகத்து கூட இப்படி செய்ய மாட்டானே, ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு. சரியா சொல்லிட்டு சொல்கிறாரு, அவனை தூக்கி வெளியே போடுறான், சபையில் தூக்கி வெளியே போகிறான் அவனை அப்படிங்கிறார். அவன் சொல்கிறார், அவனை தூக்கி வெளியே போகணுண்டான், இருமா பார்க்காதீங்க, கொஞ்சம் புளித்தமா எல்லா மாவையும் நினச்சி புளிப்பாக்கிட்டு தூக்கி வெளியே போடும் அப்படிங்கிறார். யார் பிரசங்கத்தை கேட்டாலும், யார் பிரசங்கத்தை கேட்டாலும் கொஞ்சம் யோசிங்க. 6வது அதிகாரத்துக்கு வந்தாரு, என்னடா அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அநியாயம் செய்கிறவன் இல்லப்பா, அநியாயத்தை ஏற்பாடு அநியாயம் பண்ணு, அநியாயம் செய்கிற தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை, அநியாயம் பண்ணிருக்கீங்க என்றார். அதை சொல்லிட்டு அப்படியே சொல்லுங்க, இப்படி தான் இருந்தீங்க முதல்ல, ஏன்னா இப்போ திரும்பி அப்படி போறாங்க, என்னடா வேசித்தனத்தில் விலகி இருக்க மாட்டீங்களா நீங்க? அதே அதிகாரத்தில் பேசுறேன், வேசித்தனம் விலகி இருக்க மாட்டியா? வேசித்தனம் மோசமானது தெரியுமா? உன் சரீரத்தில் செய்கிற பாவம் தெரியுமா? கர்த்தருடைய சேர்ந்திருக்கணும், கர்த்தருடைய உடைய ஆவியாக இருக்கிறான். வேசியோட சேர்ந்திருக்கணும், வேசியோட உடைய ஆவியாக இருக்கிறான். நீ யாரோட சேர்ந்திருக்கிற? 7வது அதிகாரத்தில் சொல்றாரு, உங்க திருமண லைஃபே சரியில்லையாடா, மேரேஜ் லைஃபே, குடும்ப வாழ்க்கையே சரியில்லையே, குடும்பத்திலேயே ஒன்னும் நீங்க சரியா இல்லையே. நீங்க புருஷ மனைவி நேசிக்க மாட்டா, மனைவி புருஷனை நேசிக்க மாட்டா, என்ன லைஃப் நீங்க வாழ்ந்துருக்கீங்க? என்ன மனசு நினைச்சிருக்கிற? மனைவி தள்ளி தான் நினைச்சிருக்கிறியா? தள்ளி விட கூடாது சொல்லிட்டேன். நீ நினைச்சிருக்கிற பெட்டி தூக்கி வேலை போயில நினைச்சிருக்கிறியா? பிரிந்து போக கூடாதுன்னு சொல்றேன், நான் இல்ல கத்திரை சொல்றாரு, கேட்டுக்க. போய் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் நினைக்காத, அதெல்லாம் செய்யக்கூடாது பார்த்துக்க அப்படிங்கிறார். ஒருத்தருக்கு வந்து செய்ய வேண்டிய கடமையை செய். என்ன ஜம ஜம உபாசம் உபாசம்ட்டு அவனையான பட்டி அவனையாமா பட்டியம் போட்டுக்கிறேன். அந்த விஷயத்தில் ஒழுங்காக சேர்ந்து வாழு அப்படிங்கிறார். ஒழுங்காக சேர்ந்துரு, சாத்தான் இல்லைன்னா உன் புருஷனை தள்ளி விட்டுருவான் இறங்கியாது. சேர்ந்துரு சேர்ந்துரு அப்படின்றார். 8வது அதிகாரம் வந்தோன்னா, விக்கிரகத்தை புடைச்சி போட்டு உங்களுக்கு அறிவில்லடா அப்படிங்கிறார். நீ சொல்லுவ, என்ன சொல்லுவ, விக்கிரம் வந்து ஒரு பொருட்டாவே நான் என்னல பவுல் சார், பாஸ்டர் பவுல், விக்கிரகத்தை நான் சாமியாவே நினைக்கல, நம்ம சாமி தவிர வேற சாமி இல்லைல்ல, அப்ப இயேசு தான் சாமி, வேற சாமி இல்லை. அப்போ நான் விக்கிரகத்தை ஒரு பொருட்டாவே நினைக்கல, அது ஒரு பொம்மை, அவன் வச்சான் கொடுத்தான் நான் சாப்பிட்டேன், அதை நான் விக்கிரகமாவே நினைக்கல, அது ஒரு தெய்வம் அப்படி நினைக்கிற தெய்வமா நினைக்கிறாங்களா, நான் அதால் நினைக்கவே நான் சாப்பிட்டேன்.
அவர் சொல்றார், நீ அப்படி நினைச்சு சாப்பிட்ட, உன் மனசாட்சி குற்றப்படுத்தலன்னு சொல்ற, ஆனா நீ விக்கிரக படத்தை சாப்பிடுற பலவீதம் எல்லாம் வருவேன் விசுவாசி உன்னை பார்க்கும் போது அவன் என்ன கணக்கு பண்ணிப்பான், இந்த அண்ணனே சாப்பிடுறாரு விக்கிரகத்தை படைச்சத, அப்ப விக்கிரக படைச்சத நம்ம சாப்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு நினைப்பான்ல, அப்ப விக்கிரகத்தை படைச்சதுதான் நான் சாப்பிடுறேன்னு அவன் நினைச்சே, விக்கிரக படைச்சதுதான் சாப்பிடுறேன்னு அவன் மனசு நினைச்சே சாப்பிடுவான்ல, அவனுக்கு இடம்ல இருக்குல்ல நீ அன்பா நடக்கிறான்டா அப்படிங்கிறாரு. ஒன்பதாம் அதிகாரத்தில் வந்து சொல்கிறார், என்னையே ஏன்டா இப்படி கேவலப்படுத்துறீங்க, நான் வந்து என்ன சுவிசேஷன் உங்களை பெற்றெடுத்தேன், நான் உங்கள் அப்பாடா, ஆனால் நீ ஏன் என்ன சொன்ன என்ன நீ என்னையே நீங்கள் தப்பாக பேசினீங்கிறீங்களா அப்படிங்கிறார். ஒன்பதாம் அதிகாரத்தில் பத்தாம் அதிகாரத்தில் வந்து சொல்கிறார் என்ன என்ன இஸ்ரேல் மக்கள் நடந்ததுலாம் நமக்கு திருஷ்டானமாக எழுதப்பட்டுருக்கடா, அங்கே அசன சோறு போடுறீங்க அந்த பஞ்சில் உட்காந்து சாப்பிட்டேன், அங்கேருந்து சாப்பாடு ஏன் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு கேட்குறாரு, இங்கேவா பந்தியில் பங்கெடுப்பா அந்த போய் அப்படி பண்ணிப்பா, என்னடா பண்ணிருக்கியா ஏன்டா அப்படி பண்ணிய. அப்புறம் பதினொன்று அதிகாரம் வர்றாரு, இங்கேயே பந்தியிலே சரியாக பங்கெடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒருத்தன் முந்தி சாப்பிட்றான் ஒருத்தன் பட்டினியாக கிடக்கிறான், என்னடா பந்தி எடுக்கிறீங்க, எல்லாரும் சமம்ட ஒரே நேரத்தில் பந்தி எடுக்கணும்டா, கர்த்தர் வரும்போது அவன் மரணத்தை அறிக்கை எடுக்கிறோம், அதனால் பந்தி நீங்கள் சரியில்லை. நீங்கள் பன்னெண்டாம் அதிகாரத்து வர்றாரு, வரங்கள் ஆண்டு தந்திருக்கு எதுக்கு, வரத்தை வச்சு பிரிச்சுக்க வரத்தை கொடுத்தாரு உங்களுக்கு, வரங்களை வச்சு பிரிவினை உண்டாக்க சபையில் வரத்தை கொடுத்தாரு, ஆவியானவர் சபையுடைய விருத்திக்காக கொடுத்தார், சபையினுடைய பக்தி விருத்தியாக வரத்தை கொடுத்தார். அப்போ வரங்களை வச்சு என்ன செய்ய, பிரிச்சிக்காத, அந்நிய பாஷை பேசலன்னா ஆவி இல்லைன்னு சொல்லாத, எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்களா சபையில் கேட்குறாரு, அது ஒரு வரண்டா, உன்ட்ட வேற இருக்கும் அவன்கிட்ட வேற இருக்கும் அவ்வளோதான், ஆவியானவர் வச்சே பிரிச்சிக்காத, அவன் பந்தியில் மட்டும் பங்கெடுக்கிறான், நீ என்ன இதை இப்படி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்றார். முந்தில் அஞ்சு பந்தி பற்றி பேசுகிற அதெல்லாம் சொல்கிறார், என்ன வர இருந்து என்ன புரோஜனம் உங்களுக்கு, என்ன இருக்கணுமோ அது இல்லையடா, பதிமூணாவது அதிகாரம் சொல்கிறார், என்ன உங்களுக்கு இருக்கணுமோ அது இல்லையடா, உங்கள்கிட்ட அன்பு இல்லையடா, அன்பு இல்லையே, ஏன் தெரியுமா அன்பு இல்லை, நீ அதை நீ வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேற, பதினாலாம் அதிகாரத்து வர்றாரு, நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற தெரியுமா, உனக்கே பக்தி விருத்தாக தான் செல்ஃபிஷாக இருக்க சுயநலவாதி, உனக்கே பக்தி விருத்தாகத்தான் நீ யோசிக்கிற, நான் நீ பாஷை பேசணும், நான் பேசணும், நான் பக்தி விருத்தான, எவனுக்கு புரியுதோ புரியலையோ அதனால அதனால எனக்கு வேணாம் நான் பேசணும், ஏய் வேணாம் வேணாடா சபையில் அர்த்தமாக சொல்ல, தீர்க்கதரிசனத்தை சொல், தீர்க்கதரிசனம் பைபிள் வசனத்தை சொல், வியாக்கியானம் செய்ய ஆள் இருந்தால் பேசு, ஆள் இல்லையா சபையில் பேசாது, உன் தனிப்பட்ட சபத்தில் பேசிக்கோ போ, எது முக்கியமா, சபை பக்தி விருத்தி முக்கியம், சகலம் ஒழுங்குமா நடக்கணும் சபையில், செல்ஃபிஷாக இருக்காத அப்படிங்கிற தெரியுமா சொல்கிற தெரியுமா, உன்னை விட அதிகமாக பேசுவோம் தெரியுமா, ஆனால் சபையில் இல்லை தனிப்பட்ட ஜெபத்தில் பேசுவேன் தெரியுமா, சபையில் அஞ்சு வார்த்தை கருத்தாக சொல்லுவேன் தெரியுமா உனக்கு அப்படிங்கிறார். எல்லாம் நான் சொல்கிறதும் அது பதினாலு அதிகாரத்தில் இருக்குது. அப்புறம் பதினஞ்சு அதிகாரத்துக்கு வர்றார், முதலுக்கே மோசம், உயிர்த்தலே இல்லைன்னு சொல்லிங்கடா பாவிகளாம், உயிர்த்தலில் இல்லைன்னா அப்போ கிறிஸ்து எழுந்துக்கலையா, அப்போ நாங்களாம் போய் சொன்னோமா தேவனுக்காக, அப்போ நீங்கள் உயிர்த்தலில் இல்லைன்னா கிறிஸ்து எழுந்துக்கலனா இன்னும் நாம பாவத்தில் தான் நான் இருப்போம், அப்போ எதுக்கு கிறிஸ்து தேடிக்கிட்டு இருக்க, எதுக்கு சர்ச்சைக்கு வர, இம்மைக்காக வர, எதுக்கு வர, மற்றவங்களை பார்க்க பரிதவிக்கப்படுத்த ஆளாக இருப்பேன், உயிர்த்தல் என்ன தெரிஞ்சுக்க, அவன் அவன் தன் வரிசையில் ஊப்பிக்கப்படுவான், எப்படி உயிர்த்தல்வான்னு கேட்காத, விதை போடுறல நீ செடியை நீ வந்து மேனியை வைக்கிற இல்லையே விதை தானே போகிறேன், அது அது வெடிச்சிக்கிட்டு முளைச்சிக்கிட்டு மேலே வருதுல்ல அந்த மாதிரி, அங்கே உன் சரீரம் உன் ஜென்ம சரீரம் ஆவிக்குடைய சரீரமாக எழுந்திருக்கும் பார்த்துக்க, மறுரூபம் ஆகி ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுதில் மறுரூபம், இதாண்டா ரகசியம், இதான் ரகசியம், முதல்ல கத்திரக்கு நித்திரை எடுத்தாலும் முதல்ல என்ன செய்வாங்க எழுதுவாங்க, பிறகு நாம் மறுரூபமாக்கப்படுவோம், மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் தெரியுமா, இதான் நடக்கும், ஆனால் எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு செய் அப்படின்னு பதினஞ்சாந்தேதி முடிச்சுட்டு பதினாறு காலத்தில் வந்து மிஷன் காரியத்தெல்லாம் பேசுகிறார், நான் வரும்போது கலெக்ஷன் பண்ணாதீங்க அவட இதெல்லாம் சொல்லி வாழ்த்தெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறாரு முடிக்கிறார். இப்போ நான் சொன்னல இதெல்லாம் என்னது லாஸ்ட்டில் தான் வாழ்த்து, முதல்ல அப்ரிசியேஷனோடு ஆரம்பிப்பார் முதல் அதிகாரம், எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ண முறைகளாக இருக்கிறீர்கள் உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படி தான் வரும் டோன், ட்ரெயின் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், அப்படி ஆரம்பிக்குன்னு அர்த்தம், அப்புறம் போவேன் பயங்கரமாக, இப்போ இவ்வளோ சொன்னேன் இவ்வளோ சொன்னேனே குறைந்த சபை தான் யார் பிரசங்கத்தை கேட்டால், பவுல் பிரசங்கம், இப்போ பவுல் என்ன ஆகிட்டார், குறிந்து உனக்கு இனிமேல் நான் பிரசங்கம் பண்ணுற மாதிரியே இல்லை போக, அடுத்த வாரம் செய்தி இல்லை அப்படி சொன்னவ, அடுத்த நிருபமே வருது பாருங்கள் ரெண்டு குறைந்தையார், அதில் சொல்கிறேன் முதல் அதிகாரத்தில், எங்களுக்கு சம்பவித்ததெல்லாம் உங்களுக்கு ஆறுதல் அடையும் பிடிக்கும், ஆறுதலின் தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்யும் பிடிக்கும் தான் எங்களுக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க தெரியுமா, நாங்கள் மரணத்துக்கு சமீபமாக இருந்தோம், எல்லாத்திலும் தப்பி வைக்கிறவர்
தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். நான் சீக்கிரமாக உங்கள்கிட்ட வரேன், வருவேன். நான் சும்மா சொல்ல, ஆம் அல்ல என்று பேசலை. நான் எப்படி கிறிஸ்து ஆம் ஆமேன்னு இருக்காரோ அது மாதிரி தான் சொல்கிறேன், நாங்கள் வருவோம் அப்படின்றார். நம்ம எல்லாரையும் நம்ம எல்லாருக்கும் பரிசுத்தாவிய தேவன் தந்து நம்மை கிறிஸ்துக்குள்ளே முத்திரித்திருக்கிறார். தெரியுமா, முத்திரப்பட்டு எனக்கு சொந்தம் முத்திரப்பட்டதுமா, ஆவியானவர் அச்சாரமாக தந்திருக்கார், அட்வான்ஸாக கொடுத்துருக்கிறார் தெரியுமா, முன்பணம் செலுத்திட்டார் தெரியுமா, நிச்சயதார்த்த மோதனம் போட்டார் தெரியுமா, அதுனாப்பா அப்படின்றார். அதனால் ரெண்டாவது அதிகாரத்தை சொல்கிறார், நான் முதல் நிரூபத்தை ரொம்ப திட்டி எழுதுனல்ல, நான் திட்டது குறித்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறார். ஏன்னா நான் திட்டி எழுதுனேன், நீங்கள் அதனால் கேட்டு என்ன பண்ணீங்க, நீங்கள் துக்கம் உலக துக்கம் அடைஞ்சு சபைக்கு வராமல் போயிடல, நீங்கள் தொடர்ந்து சபைக்கு வரீங்க, நீங்கள் மாறணும்னு நினச்சிங்களா, சந்தோஷம், அதை கேட்கவே என்ன சந்தோஷம். அவனும் மனம் திரும்பி வந்தால் அவனையும் ஏற்றுக்கிடுங்க, சாத்தான் அப்படியே தள்ளியில் போயிடக்கூடாது. அவனும் மனம் திரும்பி வந்தான்னா இந்த விபச்சாரக்காரன் அவனை ஏற்றுக்கும், ஆனால் மனம் திரும்பி வரணும். அவன் சொல்கிறாரு, சொல்லிட்டு சொல்கிறாரு, நாங்கள் வந்து வெளி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாசனையாக இருக்கிறோம், ரசிக்கப்படுவதற்கு ஜீவ வாசனை, ரசிக்கப்படாதவர்களுக்கு மரண வாசனை, வாசனையாக இருக்கிறோம், வாசனை வெளிப்படுத்துகிறோம். இப்போ ரெண்டாவது கார் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறார் பாருங்கள், நாங்கள் அநேகரை போல தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், அநேகரை போல தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள்ளே தேவ சந்நிதியிலே நாங்கள் ரசிக்கிறோம் பேசுகிறோம். நீ இப்படிலாம் இருக்கிறதுனால நான் வசனத்தை டைலூட் பண்ணி வேறு மாதிரி பிரசங்கம் பண்ணுவேன் நீ நினச்சிடாத, எங்கள் பைபிளில் என்ன இருக்கோ அதைத்தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் பவுல் சொல்கிறார். கலப்பெல்லாம் பிரசங்கம் பண்ண, அதில் இருக்கிறத தான் சொல்லுவோம் அப்படியே சொல்லுவோம் அப்படிங்கிறார். ஏன்னா என்ன சொல்கிறார் தெரியுமா அவர், ஏன்னா ஏன் அவர் சோர்ந்து போல குறிஞ்ச வீட்டையும் பொறுமையாக இருக்கிறாருன்னா, அவர் நல்ல ஒரு விஷயம் தெரியுது என்னன்னு, என்னால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுரா, சரியா, எங்கள் பிரசங்கத்தை கேட்குற நீங்கள் தான் எப்படி மாறிடணும் அப்படியே நடமான நிருபங்களாக மாறிடணும், அது மையினால் இல்லை ஆவியினால், சும்மா இதில் இல்லை பலகையில் இல்லை இருதய பலகையில், சரியா, மூணாவது அதிகாரம் 3வது வசனம் போடுவான், இருதய பலகையில் இருதய பலகையில் தான் எழுதணும் அப்படியே, சரியா, 5வது வசனம் போடுங்க. ஏன்னா நான் யோசிக்கிறதில் சொல்கிறார், எங்களால் எதாகிலும் ஒன்று ஆகும் என்பது போல் ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்கள் தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. கரங்குதல சொல்லுவோமா, அலே லோயா. நான் என்னால் ஆகும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், அப்போ நானும் என்னை பிரசங்கம் பண்ண முடியாது, ஏன் பிரசங்கம் பண்ண முடியாது, இவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் ஒன்றும் மாற்றமில்லையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னால் ஏ போகுது, ஏன் வேலை பிரசங்கம் பண்ணுறான், தேவ சந்நிதியில் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவ நல்லப்பட்ட பிரகாரமாக கலப்படம் இல்லாமல் துப்புரவாக அது தூய்மையாக என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிட்டு போகிறேன். மாறும்ண்ணா, மாறும், எப்படி மாறும்னா, அவர் சொல்கிறாரு, நம்பிக்கை பாருங்கள், ஒரு நம்பிக்கை பாருங்கள், குறைஞ்ச சபையில் எப்போ அழிந்து போகிற ஊழியம் மோசையின் ஊழியம் அதுவே மகிமையாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னான், மோசை முகம் பிரகாசமாக இருந்து முக்காடு போட்டுக்கணும் மோசைன்னு சொன்னான், இது அதை விட சிறப்பான ஊழியமாச்சே, அதிக மகிமை உள்ள ஊழியமாச்சே, அது எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் பார்த்துக்க, அதுவே கொஞ்சம் காலம் தானே பிரகாசமாக இருந்துச்சு, இது எவ்வளோ பிரகாசம், ஏன்னா அது ஆக்கினை தீர்ப்பு செலுத்தும் ஊழியம், குழியில் போட்டு கல்லடிச்சு காலி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க பிரயாணம், அந்த மாதிரி ஊழியம் அது, ஆனால் இது நீதி செலுத்துகிற ஊழியம். அப்போ இது எவ்வளவு எவ்வளோ சிறப்பானது, எவ்வளோ மகிமையானது, எதுவும் சோர்ந்து போகல ஆண்டு கிருபையில், ஏன் சொல்லுங்கள், ஏன்னா இதுதான் ரீசன், சரியா, வசனம் கண்டிப்பாக கிரியே செய்யும், வசனத்தோடு இன்னொரு காரியம் இணையணும், அதான் நாங்கள் சொல்கிறார், எது இணையணும், கர்த்தரே ஆவியானவர், ஆவியானது எங்கே உண்டு அவங்க விடுதலையும் உண்டு, அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. இப்ப ரெண்டாம் அதிகாரத்து லாஸ்ட் வசனத்தையும் மூணாம் அதிகாரத்து 18வது வசனத்தையும் இணைச்சாதான் ஸ்பார்க். ரெண்டாம் அதிகாரத்துல லாஸ்ட் வசனம் என்ன, நாங்கள் கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவோ தேவனால் அல்லப்பட்ட பிரகாரமாகவோ நாங்கள் தேவ சந்நிதியில கிறிஸ்துவுக்கு தேவ சந்நிதியில பேசுகிறோம் பிரசங்கிக்கிறோம், அந்த பிரசங்கம் கர்த்தருடைய வசனமும் ஆவியா இருக்கிற கர்த்தர் ஆவியானவரும் ரெண்டு இணைந்து ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டா வசனமும் ஆவியானவரும் இணைஞ்சு உனக்குள்ள கிரியை நடத்த மறுமாக்கப்படுவோம். அல்லேலூயா. ஆனால் பவுல் சோர்ந்து போல, ஏன் சோர்ந்து போனோம், என்னால் எதாவது ஒன்று ஆகும்னு நினச்சாதான் நான் சோர்ந்து போனோம், எங்களால் எதாகிலும் ஒன்று ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்கள் தகுதி தேவனால் உண்டாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் தான் நம்ம சபையில் வார வாரம் செய்தி உண்டு, கவலையப்படாதீங்க, அடுத்த வாரம் செய்தி உண்டு, ஒரு அலையில சொல்லுவோமா, நல்ல உச்சமாக சொல்லுங்கள், அலே இல்லையா. ஆமாம், உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சோத்ரன் சிஸ்டர்
சோத்ரம், நல்லா இருக்கியலா? அப்படி தான் பேசணும். என்ன செய்தி கேட்டு என்ன மாற்றம் கொட்ட கண்டோம், உங்களை பற்றி ஊரில் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா, அப்படியே பேசுகிறோம் நாங்கள் சொல்லுங்கள். அப்படியே ஊர் உங்களை பற்றி விசுவாசிக்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, என்னலாம் காதுக்கு வருது தெரியுமா? சீ, ஐயோ ஆண்டவரே, நீ செய்தி கேட்குறீங்களா இல்லையா? இப்படியே கேட்டான். இப்படி என்றைக்காக வந்து யார் வீட்டிலே பேசிக்கிறோம் பார்த்தீங்களா? பேசவே மாட்டேன். ஆனால் நிறையா வந்துனே இருக்கும். கேட்டுக்கிடுங்க பாஸ்டர், கேட்டுடுங்க. நற்செய்தி வருதோ இல்லையோ துர்ச்செய்தி வந்துட்டு இருக்காங்க, சரியா? கேட்டுடுங்க. சபைக்கு வர ஆள் என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டுடுங்க. வெளியிலிருந்து கூட ஃபோன் பண்ணிச்சுடுவான், இந்த நபர் உங்கள் சபைக்கு தானே வராங்க, அப்படியே கேட்போம். ஆமாம் சொல்லுங்கள், என்ன இந்தா நல்ல விஷயம் சொல்கிறேன்னு கேட்டுடுங்க. ஏதோ அவனால் முடிஞ்ச சமுதாயம் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கான், சரியா? நீ ஏன் பாஸ்டர், நீ ஏன் நிம்மதியாக இருக்க? நீ சந்தோஷமாக சிரிச்சிட்டு போன மாதிரி ரோட்டில் போகும்போது கொஞ்சம் அழு, போ இந்தா கேட்டுக்க வாங்கிக்க சொன்னேன். அப்படி தான் இருக்கும், இப்படியே இருந்துடாது. ரயிலில் சொல்லுவோமா? ஆமாம். ஏன்னா நீங்களாம் நல்ல செல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க, தங்கமான பிள்ளைங்க, முத்து பிள்ளைங்க. இந்த வாரம் போன வாரம் வரைக்கும் நீங்கள் முடிவு எடுக்கலை, இந்த வாரம் இப்போ ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷனே 20 நிமிஷம் போச்சு இல்லை, அதுலேயே ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. இன்னிலிருந்து பாஸ்டர், இன்னிலிருந்து என்னை கொடுத்து எங்களுக்கு கேட்கும் செய்தியை மாத்திரம் எங்களுக்கு நீங்கள் என்னன்னு மட்டும் கேளுங்க. இதுவரை எங்களுக்கு கேட்ட செய்தி வேறு, இனிமேல் இப்போதுலேருந்து கேட்க போகிற செய்தி, என்னை கொடுத்து கேட்க போகிற செய்தி வேறு. ஏன்னா தேவ செய்தி நான் கேட்டிருக்கனால இப்போ அதை கொடுத்து நான் அப்படி தான் நான் வாழ போகிறேன். ஆவியானவர் முக்கியத்துவம் கொடுக்காது, நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். தீர்மானம் எடுத்துட்டேன் இப்போ மாஸ்டர், இந்த செய்தியில் தான் தீர்மானம் எடுத்துட்டேன், ஆவியானோட இசைந்து நடக்க போகிறேன். பாருங்கள் இப்போ இனிமே நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பாஸ்டர். நற்செய்தி கேட்பீங்க, எங்களை குறித்து நற்சாட்சி கேட்பீங்க, அப்படி தான் நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நான் நம்புகிறேன் இல்லையா? நல்ல பிள்ளைங்க அப்படி தான், அதுதான் ஆவியானவர் விரும்புகிறார். ஓகே, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஒரு அலையில் சொல்லுவோமா, நான் உச்ச மலையில் சொல்லுவோமா, அவர்தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது ஒரு அசந்தோஷத்தை முடிச்சிடலாம். எப்படி 12 அதிகாரம், சிலர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ட்ரடக்ஷன் 20 நிமிஷம் போனாலும் ஓ அல்லேலூயா, ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்குறவரே, என் ஜெபத்தை தள்ளாதவரே, முகத்தை மறைக்காதவரே. சோதரம் எப்படி 12 அதிகாரம் வாங்க, 2 வசனம், 2-3 வசனம் வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தமக்கு வைத்திருந்த போன வாரங்களும் தோசம் சொன்னேன், சந்தோஷத்தை பொருட்டு என்ன, இங்கே பாருங்க, சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணலை, அவர் அமைதியாக இருந்தார். ஏன்னா இது பின்னாடி ஒரு காரியம் வரப்போகுது, சரியா? புரியுதா? அதெல்லாம் நீடிய பொறுமையாக இருக்கிறார், நீங்கள்லாம் மாற போகிறீங்க, சரியா? பவுல் குறைந்த சமயம் வச்சு அந்த நம்பிக்கை, ஆனால் தான் 2வது நிருபத்தில் எழுதுறாரு, ரொம்ப சந்தோஷமாக எழுதுறாரு 2வது நிருபம். ஓகே, நம்பிக்கை ஓகே. ஏன்னா வசனமும் ஆவியானவன் இணைஞ்சு உங்களுக்கு வாழ்க்கையில் நீ ஒப்பு கொடுக்க போகிற, நீ செய்ய போகிற, ரைட்டு, சந்தோஷம். ஆண்டவரும் தனக்கு முன் வைத்தது சந்தோஷத்தை பொருட்டு இப்போ இருக்கிற அவமானத்தை என்னலை, சிலுவையை சகித்து இப்போது அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா, எல்லாவற்றையும் இதே போல் பார்த்தவர், அனுபவித்தவர், சகித்தவர் இப்போ எங்கே இருக்கிறாரு, சிங்காசனத்தில் இருக்கிறனால. அவர் சிங்காசனம் இருக்கிறனால அவருக்கு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சனால நாமளும் மனுஷர் இடத்துல எப்படி தான் இருக்கணும் சொல்லுங்கள், எப்படிங்க இருக்கணும், நேடிய பொறுமையில் இருக்காரு, சரியா? ஆமாம். அது அடுத்த வருஷம் வச்சிங்க, எப்படி போட்டிருக்கா அடுத்த வருஷம். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு, நீங்கள் இழைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்மாக்கள சோர்ந்து போகாத படிக்கு, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சகித்த அவரையே என்ன பண்ணுங்க, விபரீதங்களை சகித்தார், சரியா? அவர் கண்ணை கட்டிட்டு கொட்டிட்டு கேட்கிறான், யார் யார் கொட்டினது சொல்லும், ஞான திருஷ்டிக்காரர்கள் சொல்லும். அவர் அவங்க அப்பா பேர், தாத்தா பேர், பூட்டம் பேர்லாம் சொல்லுவார், ஆனால் ஒன்றுமே சொல்ல காரி துப்புறாங்க. மொத்தத்தில் யூதருக்கு ராஜாவா அவன் சிரிக்கிறான், காரி துப்புறான். அவர் என்ன சொன்னார், பார்க்குறிய இப்போ நான் யாருன்னு நீ பார்க்குறியா அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லுங்கள், எதுவுமே சொல்ல, எதுவுமே சொல்ல. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வி தெரியுமா, எவ்வளவு காலம் இப்படியே இருப்பது, எப்படியே எவ்வளோ காலம் இருக்கிறது ஆண்டவர், இது பாஸ்டர் எவ்வளோ காலம் இருக்கணும், சே கடிச்சிட்டேனே அடுத்த செய்தி, அப்படி தானே போயிட்டு இருக்க, அப்படி தானே போகுது. நம்ம கேள்வி வருது, எவ்வளோ இப்படியே இருந்தால் அந்த குட்டி நாய் என்னெல்லாம் பண்ணுமோ, ஏற்கனவே ரொம்ப மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்கு.
இல்லையா? காதை கடிக்க கண்ணை கடிக்க, இப்போ கண்ணு வந்து காதை கடிக்கிறது வாழை கடிக்கிறது, இப்போ வந்து கண்ணை வந்து நோண்டிடக்கூடாது பாஸ்டர். இப்படியே விட்டுட்டு உட்காந்துருந்தா என்ன, இது வேலைக்காகாது பாஸ்டர், இது சரியாக வராது அப்படின்னக்கூடாது. பைபிள் சொல்லுது அப்படி அப்படி சொல்ல பைபிள், புரியுதா? அப்போ எவ்வளோ காலம், சரியா, எவ்வளோ காலம், எவ்வளோ காலம் அனுமதிக்கப்படுதோ, எவ்வளோ காலம் அனுமதிக்கப்படுதோ அவ்வளோ காலம். அதுதான் நீடிய பொறுமையாக தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவதற்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் மேலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் விபரீதங்களை சகித்தது போல அவரையே நினச்சிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கங்க. நீ இப்படி இருக்கும்போது யாரை நினச்சிக்க சொல்லு பைபிள், இப்படியே இருக்கும்போது அவரையே கிறிஸ்துவே நினச்சிக்க, உனக்காக சகித்தாரே அப்படியே நீட்டு, அப்படியே இரு. எவ்வளோ காலம், எவ்வளோ காலம் உன்னால் அவரை நினைக்க முடியுமோ அவ்வளோ காலம் நீ அப்படியே இரு. ஓகே, அதான் ஆன்சர். எவ்வளோ காலம் உன்னால் அவரை நினைக்க முடியுமோ அவ்வளோ காலம் என்ன பண்ண. அப்போ எப்போ நீ அவரை நினைக்கிறத விடுறியோ அப்போ என்ன ஆகிடுவேன், உன் பல்லுலாம் வெளியே தெரிஞ்சிடும், இந்த கடவா பல்லாம் அங்கே இருக்காரு இல்லையா. அவன் அப்போ எவ்வளோ காலம் அன்புனால் அவரை நினைக்க முடியுமோ அவ்வளோ காலம் என்ன பண்ணு, அமைதியார். நான் தீர்க்கரசி கிடையாது, ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, ஆனால் உடனே சொல்லி முடிச்சிடறேன். இன்றைக்கே உங்கள் பொறுமைக்கு சோதனை உண்டு, இன்றைக்கே. ஏன்னா நிறைய பேர் முடிவெடுத்துருப்பீங்கப்பா பிசினஸில், போட்டு சரியாக போட்டிருக்கே இல்லைன்னு நான் பார்க்கேன் அப்படி இழுத்து பார்க்கணும். ரெடியாக இருக்கும் இப்போது, அவன் கரெக்டாக ஆகி தான் பண்ணி வச்சுப்பான், இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி ஒன்று எல்லாம் இப்போ ரெடியாக இருக்கும். நீங்கள் போனோன்னே டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும், சரியா? அப்புறம் நம்மளால் என்ன பண்ணுவாங்க, நம்மளால் பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு தான் சொல்லுவாங்க தெரியுமா, பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு ஆஹா என்ன செய்தி கேட்டாலும் ஆஹா ஆஹா நான் மாற போகிறது கிடையாது, இவர் இப்படியா அடா பாவி எப்படி பார்த்தியா தப்பிக்கிறாங்க, அவங்களே சொல்லிக்குவாங்க நான் மாற போகிறது கிடையாது அப்படி சொல்கிறதுக்கா செய்தி, இல்லை இல்லை. அதனால் இப்போ தீர்க்க நான் தீர்க்கதரிசி இல்லை, தீர்க்கதரிசின் புத்திரனும் இல்லை, எங்கள் அப்பா தீர்க்கதரிசியும் கிடையாது, சரியா? ஆனால் சொல்கிறேன் டெஸ்டிங் உண்டு, ரெடியாக இருக்கும் இப்போது, போனவனே ரெடியாக இருக்கும், போனவனே இருக்கும், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓ இது தான் நான் பாஸ்டர் சொன்னது, அவ்வளோதான், சரியா? அப்படி மட்டும் இருந்துட்டீங்க சூப்பர். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை, சிலர் செய்தி கேட்ட அன்றைக்கி மட்டும், அப்புறம் கொஞ்சம் மிஞ்சி போனால் மண்டே, அப்புறம் டியூஸ்டே அப்படி போவோம். பௌர்ணமி நிலா என்ன ஆகிடும், புதன்கிழமை வந்து பிறை நீளா, வியாழக்கிழமை பிறை நீளா, அரை நீளா அப்படிலாம் வந்து, வெள்ளிக்கிழமையே அமாவாசை ஆகிடும். ஆமாம், அமாவாசை சனிக்கிழமை நீட்டிக்கும் ரெண்டு நாள் அமாவாசை. மறுபடியும் பௌர்ணமி என்றைக்கு தான் வரணும், அடுத்த வாரம் தெய்வ செய்தி தான் வரணும். நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், தெய்வ செய்தி கொடுப்போம். ஒரு இலையில சொல்லுங்கள் அலையிலோயா. ஆமாம், எழுப்பி நிற்போம், ஜோமனும் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டு கிருபை கேட்போம். ஆண்டவரே, நீடிய பொறுமை குறித்து மூன்று வாரம் செய்தி கேட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் நீடிய பொறுமை, சூழ்நிலையில் நீடிய பொறுமை, இன்றைக்கு விசேஷமாக பிறரிடத்தில், மற்றவரிடத்தில், மனிதரிடத்தில் நீடிய பொறுமை. இயேசுவே நீர் நீடிய பொறுமையாக இருந்தது போல நானும் நீடிய பொறுமையாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆண்டுட முதல்ல விருப்பத்தை தெரிவிப்போம், நம்முடைய விருப்பம் விண்ணப்பமாக மாறட்டும். ஆண்டோட விருப்பத்தை சொல்லுவோம், ஆண்டவர் நான் விரும்புகிறேன், ஆண்டவரே நான் விரும்பாமலாம் இல்லை ஆண்டவரே, நீடிய பொறுமையாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே உம்மோடு இசைந்து நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. உதவி கேட்டு அப்படி கரங்களை உயர்த்துவோமா, உதவி கேட்டு எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டோட கிருபை கேட்போம், உதவி கேட்போம். அவர் விரும்புகிறார் நம்ம இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார், அவர் உதவி செய்வார். வல்ல பிதாவே நடிகோடுமை சுதரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பாது வேலையிலும் குமார் நகேஸ்வர நாமத்து கொடுத்து வருகிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஆண்டவரே கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் வல்ல கருத்து அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தகப்பனை எங்களோடு இந்த நாளில் நீர் பேசின கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீடிய பொறுமையாக இருக்க தீர்க்க தரிசிகளைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல, கர்த்தராக இயேசுவே உம்மை போல நாங்கள் நீடிய பொறுமையாக இருக்க எங்கள் ஒவ்வொருக்கும் தேவனின் கிருபை தந்து நேர் ஆஸ்வதிக்கும்படியா, எங்கள் வாழ்க்கையில் இதை நாங்கள் அப்பியாசப்படுத்தும்படி விசேஷமாக ஆண்டவரே, சோதனை நேரத்தில் நாங்கள் மறந்து விடாமல் அப்பியாசப்படுத்த ஒவ்வொருக்கும் கிருபை தந்து எங்கள் வாழ்க்கை மாற ஆவியானவர் உதவி செய்யும்படி உங்களுடைய வல்ல கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுக்க முடியாச்சு வைக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யும், எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்து ஜபங்களை செய்வோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கையில் கேள்விப்படுவோம், சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.